राम राम हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण, कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम हरे राम, राम राम हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण, कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम हरे राम, राम राम हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण, कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम हरे राम, राम राम हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण, कृष्ण कृष्ण हरे हरे। नमो नमः सद्गुरुभ्य सद्गुरुभ्यो नमो नमः, नमो नमः सद्गुरुभ्य सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञान वैराग्य संपूर्णान् हरिभक्ति परायणान् पूर्वाचार्यानहं वंदे संप्रदाय प्रवर्तकान् लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। यो नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहतस्त वितराणि त्रिनायमेने अस्मद्गुरोः भगवतोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुश मुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामंत्रः तं भजामि मुरलीधरदेशिकं। प्रेमामृतं यो मुरलीनिनादैः श्रीकृष्णरूपेण पुरावर्ष अद्यापि सोऽयं मुरलीधराख्यो पुष्णाति प्रेम्णा भुवनं सहर्षं। मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदं आश्रयेऽहं। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरीमध्यदेशे मृदुतरफणिराद्भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्माधात्रीकराभ्यां परिचितचरणं रंगराजं भजेहं। मच्चुंद्रुं वेंडामनमे मदिलरंग कट्टिनं मीत कळिनैके उच्चतिरुमालै पाडुं सीर तोंडरडि पुडि एम्बेरुमाने एप्पोळुदुं पेसु। श्रीमद् कृष्ण समाह्वाय नमो यामुन सूनवे यत्कटाक्षैक लक्ष्याणां सुलभ श्रीधर सदा। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणत क्लेश नाशाय गोविंदाय नमो नमः। नाम संकीर्तनम यस्य सर्व पाप प्रणाशनम प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परम। श्री हरये नमः, श्री हरये नमः, श्री हरये नमः। गोपिका जीवन स्मरणम् सद्गुरुनाथ महाराज की। श्रीपतियान भगवान श्री हरियनुடைய ஒரு பரம கிருபையாலும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியினுடைய அபார கருணையாலும் திருமாலை அப்படிங்கிற தொண்டடிப்பொடி ஆழ்வாரினுடைய ஒரு அற்புதமான அருளி செயலை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் நமக்கு ஏற்பட்டிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. நேற்று தினம் பார்க்கும்பொழுது ஒரு அவதாரிகை தான் பார்த்தோம் திருமாலைக்கு. அதுல பகவான் நம்ம அத்தனை பேரையும் கரையேற்றுறதுக்காக எத்தனை பாடுபடுறான், அவனோட பாடுதான் நம்ம பாட விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத நம்ம கேட்கும் பொழுதே நமக்கு என்ன ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னா, நம்ம கிட்ட அவ்வளோ பேரன்பு உடைய ஒருத்தரை நம்ம பார்க்கணுங்கிற ஆசை நமக்கு வரணும் இல்லையா? இதை கேட்கும் பொழுது அப்படியா பகவான் சிருஷ்டிய நமக்காக, அதாவது ஒருத்தொருத்தரும் எப்படி நினைச்சுக்கணும்னா, நான் ஒரு ஜீவன், ஐ மேட்டர் டு ஹிம், நான் ஒரு அல்ப ஜீவனா இருந்தாலும் நான் அவனோட அம்சம் அப்படிங்கறதுனால நான் அல்பஜ்யன் தான், நான் அல்பசக்தன் தான். அதெல்லாம் உண்மையா இருந்த போதிலும் நான் அவன் அம்சம்ங்கிறதுனால அவனுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பேரன்பு
அதுக்காக இப்படி பாடுபடுறான், நான் வந்து அவனை அடையணும் அவ்வளவு ஆசிரமப்படும்போது அவன் மேல நமக்கு ஒரு துளி அன்பு அதுக்காக வரணும் இல்லையா? அந்த நினைவுதான் நமக்கு இதெல்லாம் கேட்கும் பொழுது ஏற்பட வேண்டிய நினைவு. பகவான் குருநாதர் அழகா சொல்வார், சங்கு சக்கரத்தை வச்சுண்டு அப்படி ஆயுதங்கள்லாம் வச்சுண்டு கூட சாதிக்க முடியாதத ஆழ்வார்கள் பாகவதால் ஒரு தம்பூராவும் ஒரு ஜபமாலையும் வச்சுட்டு சாதிச்சுட்டு போயிடுவானோ. அவ கிட்ட வேற ஆயுதமே கிடையாது, கருணைங்கிறது ஒண்ணுதான் ஆயுதம் அவா கிட்ட, சாதவோ தீனவச்சலா அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஏன் அப்படின்னா பகவான் கூட ரெண்டு வேலை பண்ணோம். என்ன ரெண்டு வேலை அப்படின்னா, பகவானுக்கு அனுகிரகமும் பண்ண தெரியும், நிகிரகமும் பண்ண தெரியும். பண்ண தெரியும்னு மட்டும் இல்ல பண்ணுமா, பகவான் அனுகிரகம் மட்டும்தான் பண்ணுவான் இல்ல, நிகிரகமும் பண்ணுவான். ரொம்ப துஷ்டாலா இருந்தா பொறுத்து 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 பார்ப்பான், யாரா இருந்தாலும் நூறு திட்டு திட்டு அதுக்கு மேல பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நிகிரகம் தானே பண்றான். அப்ப ரொம்ப துஷ்டாலா இருந்தா பகவான் பொறுக்காம நிகரம் பண்ணாலும் பண்ணுவான். ஆனா கலியுகத்துல எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னா, குருநாதர் ரொம்ப அழகா சொல்வார், கலியில நம்ம யாருமே துஷ்டா கிடையாது. பகவான் வந்து அவதாரம் பண்ணணும்னா அதுக்கேத்த மாதிரி பகவானுக்கு ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? ஒரு ஒரு வாட்டி பகவான் அவதாரம் பண்ணும்போதும் சாதுக்களுக்காக தான் பகவான் அவதாரம், அதுல எந்த விதமான சம்சயமும் கிடையாது. பரித்ராணாய சாதுனாம் வினாஷாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லும் பொழுது, ஒண்ணு பகவான் ஒரு ஒரு யுகத்திலையும் தர்மத்துக்கு நாசம் ஏற்படும்ன்றத பிரிடிக்ட் பண்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பை டிசைன் தர்மம் அப்படிங்கிறது ஒரு ஒரு யுகத்துல போக போக குறையும்ன்றது தெரியறது. அந்த ஒரு ஒரு யுகத்துக்கும் பகவான் அந்த யுகத்துக்கு ஏற்ற தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு பகவான் வரான் அப்படின்னு சொல்லும் பொழுது, முக்கியமா எதுக்காக? பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவும், அதோட ஒரு அந்த சாதுகளை ரட்சிக்கிறதுக்காக பண்றக்கூடிய ஒரு செயல்ல கூடவே என்ன துஷ்ட நிகிரகம் ஏற்படுறது, அது கொலாட்ரல் தான். ஆனா பகவானோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, கண்டிப்பா சாது ரட்சணத்துக்காக தான் அவதாரம், பிரகலாதனை காப்பாத்த அவதாரமே தவிர இரண்யகசிபு வதத்துக்கு அவதாரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட வதத்துக்கு அவதாரம் பண்ணணும்னா பிரகலாதன் பிறக்கிறதுக்கு காத்துட்டே இருந்திருக்க வேண்டாமே பகவான். பிரகலாதன் வரட்டும் காலம் தாவத் பிரதீட்சத அப்படின்னு பாகவதத்துல, அந்த காலம் வரைக்கும் பொறுத்துரு, அவன் மரணத்துக்கு காலம் உண்டு. எப்பனா பிரகலாதனை அவன் எப்போ ஒரு வதம் பண்ணணும்னு நினைக்கிறானோ, அவனுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கறானோ, அப்ப நானே வந்து அவன் வதம் பண்ணேன்னு சொன்னான் இல்லையா, அதுதான் உண்மை. அப்ப ஒரு ஒரு முறையும் ஒரு ராவண நாட்டம் ஒத்தன் இருக்கணும், இரண்யகசிபு ஆட்டம் ஒத்தன் இருக்கணும், இரண்யாட்சி நாட்டம் ஒத்தன் இருந்தா பகவான் வருவான். ஆனா கலியில என்னன்னா, நாஸ்திகம் பேசணுவா கூட உண்மையா நாஸ்திகாலா இருக்க மாட்டான். என்ன பண்ணுவானா, வெள்ளவானா நாஸ்திகம் பேசுவாளே தவிர உள்ள ஒரு பயம் இருக்கும், ஏதாவது இந்த கலர் தான் வஸ்திரம் போட்டுக்கணும் இப்படிதான் நடக்கணும்ங்கிற அளவுக்காக ஏதாவது வச்சுட்டு இருப்பா. அது மட்டும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை தானே, அதுவும் அப்படியாவது இருப்பா. அதனால பகவானுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு எதிரிய கலியுகத்துல வந்து பகவானுக்கு கிடைக்கல. ஏன்னா நான் குருநாதர் அழகா சொல்வார், கலியில நம்ம எல்லாரும் துஷ்டாள் இல்ல, நம்ம எல்லாரும் பிரஷ்டாள் அப்படின்னு. துஷ்டனுக்கும் பிரஷ்டனுக்கும் என்ன வித்தியாசம்னா, துஷ்டன் என்ன பண்ணுவான்னா எல்லாரையும் இம்சை பண்ணுவான், அவன் சௌக்கியமா இருப்பான், தான் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அத்தனை பேரையும் என்ன இம்சை பண்ண முடியுமோ அத்தனை இம்சை அவன் பண்ணுவான். ஆனா பிரஷ்டன் யாரு அப்படின்னா, அவன் மத்தவாளை இம்சை பண்ணுவான்னு இல்ல, தனக்கே கெடுதலை பண்ணிக்கிறவன் பிரஷ்டன். தனக்கே எது நல்லது இல்லையோ அதை பண்ணிப்பானான். கலியுகத்துல எல்லாரும் எப்படி இருக்கும், மத்தவாளை பத்தி எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு கூட நமக்கு நேரமும் இல்ல, அந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு கூட ஒரு செல்ஃப்லெஸ்னஸ் இல்ல. எப்படி இருக்கு நான் இந்த அளவுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா செல்ஃபிஷா, நம்மளையே தான் நம்மளை பத்தியே தான், வி ஆர் சோ செல்ஃப் சென்டர்ட். இந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம பண்றதெல்லாம் நமக்காகவே தான் பண்ணிக்கிறோம், அது பண்றதெல்லாம் என்ன ஆயிடுறதுன்னா நமக்கே நஷ்டம் ஏற்படுற மாதிரி, நமக்கே கஷ்டம் ஏற்படுற மாதிரி, இப்படியேதான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருக்கிறதுனால இவாளுக்கெல்லாம் பிரஷ்டாள்னு பேர். அப்ப துஷ்டனா இருந்தா பகவான் வரணும், பிரஷ்டாளை வந்து நிகரம் பண்ணக்கூடாது. ஏன்னா தனக்கு தான் கெடுதல் பண்ணிக்கிறோம்னு அவனுக்கே தெரியல, அப்படி இருக்கவன போய் எப்படி நிகரம் பண்றது? அதனால சாதுக்கள் எனக்கு என்ன தெரியும்னா, பகவான் கூட நிகரமும் பண்ணுவான் அனுகிரகமும் பண்ணுவான், அதனால சாதுக்களுக்கு ஒரே ஒரு வேலைதான் பண்ண தெரியுமா, என்ன அனுகிரகம் ஒண்ணுதான் பண்ண தெரியும், சாதுவோ தீன வச்சலான்னு அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்ப கலியுகத்துல நான் ஜனங்களும் எப்படி இருக்கும்னா சக்திஹீனர்களா இருக்கும். ஸ்ரீமத் பாகவதத்துல வியாசாச்சாரியர் சொல்லும் பொழுது, பௌத்திகானாம் ச பாவானாம் சக்தி கிராசம் ச தத்கிருதம் வியாசாச்சாரியர் ஒரு நாளைக்கு அப்படி கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணும் பொழுது,
அவரால அவர் தீர்க்கதர்சி. இல்ல கலியில ஜனங்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறாராம். குருநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், யாராவது ஃபியூச்சரை பார்த்தா என்ன ஆகும்னா ரிஷியாவே இருந்தா கூட டிப்ரெஷன் வரும் இல்லையா. அந்த மாதிரி இவர் கலியில ஜனங்கள் எல்லாம் பார்த்த உடனே எப்படி இருக்கா அப்படின்னா அஷ்ரத்ததான். இவாளுக்கு வந்து எதுலையுமே ஸ்ரத்தையே கிடையாது, எதுலையும் மரியாதை கிடையாது, எதுலையும் நம்பிக்கை கிடையாது. சாஸ்திரத்திலயோ எதுலையும் அவளுக்கு அது புரியவும் இல்லை, அது தெரியவும் இல்லை, யாராவது சொல்லி கொடுத்தாலும் அதை கிரகிச்சுக்கிறதுக்கான சக்தியும் இல்லை. நிசத்வான் அப்படின்னு பிசிக்கலாவும் வீக்கா இருக்கா, துர்மேதான் அப்படின்னு இன்டெலக்சுவலாவும் இவா வீக்கா இருக்கா, ரொம்ப டல் விட்டடா இருக்கா, சசிதாயிஷகான்னு இவளுக்கு ஆயுசும் கம்மியா இருக்கு. இப்படி எல்லா விதத்திலயுமே கலியுகத்துல வி ஆர் அட் அ டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத வியாசாச்சாரியர் பாக்குறாரு. இந்த ஜனங்கள்லாம் அப்படி இருக்காளே, அவருக்கு அப்படியே கருணை பொங்கறது. மகான்களுக்கு எல்லாம் அவதார புருஷாளுக்கு கவலை இருக்கும். நம்ம எல்லாம் எப்படி கவலைப்படுறோமோ அவளும் அப்படி கவலைப்படுவான். ஆனா நம்ம கவலைக்கும் அவ கவலைக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம நம்மளை பத்தி தான் கவலைப்படுவோம், நம்ம சுத்தி இருக்கிற நம்ம குடும்பம் நம்ம மக்கள் இப்படிதான் நம்ம கவலைப்படுவோம். ஆனா மகான்களுக்கு என்ன அப்படின்னா லோகக்ஷேமம், லோகத்துல இருக்கவாள்லாம் நன்னா இருக்கணுமே, லோகத்துல இருக்கவாள்லாம் சௌக்கியமா இருக்கணுமே அப்படின்னே அவ கவலைப்படுவா இல்லையா. அப்படி வியாசாச்சாரியருக்கு ஜனங்கள்லாம் பார்த்து தோன்றது, இவர்களுக்கு என்ன கதி, எதுலையுமே சுத்தையும் இல்ல ஆயுசும் இல்ல, ஏதாவது சாஸ்திரங்கள் அனந்தமா இருக்கு, தெரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சாலும் புரியாது, புரிஞ்சாலும் இவாளால அதை வந்து அனுஷ்டிக்க முடியாது, அதுக்கு காலமும் போகாது, இவாளுக்கேவும் ஒரு தகுதி இருக்காது அப்படின்னு இப்படி இருக்கும்பொழுது இவர்களுக்கு என்ன வழின்னு யோசிச்சுதான் பாகவத தர்மம் அப்படிங்கிற பாகவத தர்மத்தை நமக்கு எடுத்து காட்டுறார். பகவானே சொன்ன தர்மம், சாட்சாத் பகவானுடைய முக கமலத்திலிருந்து வந்த தர்மம் பாகவத தர்மம், பகவதா புரோக்தா அப்படின்னு. பாகவத தர்மம்னா பகவன் நாம சங்கீர்த்தனமே பிரதானமா இருக்கக்கூடிய தர்மம் தான் பாகவத தர்மம். அப்ப மத்த உபாயங்கள்லாம் பகவான் சொன்னானே அதெல்லாம் என்ன வீணா அப்படின்னா, வீணுன்னு சொல்லல, அதெல்லாம் பலிக்காதுன்னு சொல்லல, அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் பெரியவாளுக்கு எல்லாம் அவளுக்கு என்ன அந்த சாஸ்திரத்தை, சாஸ்திரத்துல பகவான் சொன்னது மேல அவளுக்கு நம்பிக்கை இல்லையான்னு. ஆனா நம்மளோட ஒரு கண்டிஷனை பார்த்து நமக்கு எது தக்கதா ஒரு வழியை காட்டணும் இல்லையா, அதான் முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கோம், பகவான் வந்து தர்மத்தை ஸ்தாபிக்கிறான், ஸ்தாபிக்கிறான்னா ரெலவென்டான ஒரு தர்மம். வேதத்தில் சொன்னதை காலத்துக்கு ஒத்தவார் கருத்தினில் கொள்ள வேண்டும் உந்தி பெற, வேறு உபாயம் இல்லை உந்தி பெற அப்படின்னு குருநாதர் சொல்றார். சாஸ்திர சம்மதமாதான் நம்ம மார்க்கங்கள் இருக்கணும், தான் தோன்றியா இருக்கக்கூடாது, எனக்கு தோணித்து அப்படின்னு சாட்சாத் மகான்களே சொல்றது இல்லையே. அவளுக்கு அனுபவத்துல வர்றது கூட அவ சாஸ்திரங்கள் படிக்காம சாஸ்திரங்கள் தெரியாம இருந்தா கூட அவளுக்கு அனுபவம் வந்துடும். அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தா இவ அனுபவமும் சாஸ்திரமும் ஒத்து போயிருந்தோம். அப்ப அந்த பிரமாணத்தை காட்டுவா, சாஸ்திரத்துல இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம், ஆனா காலத்துக்கு ஒத்தவா கருத்தினில் உள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஆனா என்ன அர்த்தம்னா, இப்ப இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம், எல்லாமே அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம சகஜமாவே ஒரு லௌகீகத்தையே நம்ம சொல்றது தானே. இப்ப ரெண்டு நாட்டுக்கு நடுவுல இப்ப கரண்டான ஒரு பொசிஷன்ல ரெண்டு நாட்டுக்கு நடுவுல ஒரு போர் மூழ்றதுன்னு வச்சுப்போம். ஒரு போர் மூழும்பொழுது ஒரு நாடு அங்கேருந்து ஒரு மிசைல போடுறான் அப்படின்னும் போது எதிரி நாடு அங்கேருந்து வாழை உருவிட்டு வந்து நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்னா ஏதாவது டஸ் இட் மேக் எனி சென்ஸ்? ஏன் வாழை வச்சு சண்டை போட முடியாதா? இனி கூட மியூசியம்ல போனா எத்தனை பேரு இவன் இந்த ராஜா வச்சுட்டா வாழ், அந்த ராஜா வச்சுட்டா வாழ்ன்னு பாக்குறோமே. அப்ப ஸ்வோர்ட் அப்படிங்கிறது, வாள் அப்படிங்கிறது யுத்தத்துக்கு பிரயோகப்படுத்திட்டு இருந்தா, இன்னைக்கு கூட யாராவது எதிர ஒரு திருடம் ஒன்னு அடிக்க வந்தா ஒரு கத்தியை வச்சு நீ அவனை மேலே அவன் ஓடி போயிடுவான். அப்ப அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஒருத்தன் ரெண்டு பேர் எதிர வந்து சண்டை போடுறதுன்னா அதுக்கு ஒரு இருக்கிற ஒரு வஸ்து வச்சு கூட நம்ம மேனேஜ் பண்ணி சண்டை போட்டுக்கலாம். ஆனா ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் போர் ஏற்படுது இந்த காலத்துல, அவன் கிட்ட மிசைல் இருக்கணும்பொழுது அவன் மிசைல போடுறா, நான் இங்கேருந்து வாழை எடுத்துன்னு போனா அதை விட முட்டாள்தான் இருக்க முடியும். அப்படின்னா என்னன்னா ரெலவென்ஸ், வாழை வச்சு போர் பண்ண முடியாதுன்னு இல்ல, இப்ப பண்ண முடியாது, இந்த கரண்ட் டைம்ல பண்ண முடியாது. 1000 வருஷம் முன்னாடி நம்ம கிட்ட ஒரு 1000 வருஷம் முன்னாடி எப்படி இந்த நாடு நம்ம பாரத நாடு இருந்ததோ அதுக்கான ஒரு மேப்பை நம்ம வச்சுட்டு இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண முடியாது. அந்த மேப் தப்பானா, தப்புன்னு எப்படி சொல்ல முடியும், அந்த காலத்துல அது கரெக்டா இருந்தது, 1000 வருஷம் முன்னாடி அந்த மேப் கரெக்டா இருந்தது, இப்ப அதுக்கு ரெலவென்ஸ் இல்லாம போயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லா மார்க்கங்களும் உண்டு, ஆனா அந்தந்த மார்க்கங்கள்ல கோட்டில ஒருத்தர் அந்த மார்க்கத்தை அவளால கடைபிடிக்க முடியுமோ என்னவோ, அப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்கவா, அப்படி ஜிதேந்திரியாலா இருக்கவா,
அப்படி வைராகியசாலியா இருக்கவா, அப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்க முடியும் அப்படின்னு இருக்கவா, அப்படி எல்லாம் இருந்தாலானா அப்படி இருந்த இருக்க பெரியவர்கள், அப்ப இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பொதுஜனங்களுக்கு என்ன வழி, எல்லாருக்கும் என்ன வழி? ஏதோ ஒருத்த ரெண்டு பேர் பகவான் அடைஞ்சா போதும்னு முடியாதே. பிராயண தேவ முனயஸ்வ விமுக்தி காமா மௌனம் சரந்தி விஜனேன பரார்த்த நிஷ்டா நைதான் விஹாய கிருபணா விமுக்ஷயே கோ நான்யஸ்ய சரணம் பிரமதோனு பஷ்யே. பிரகலாத சுவாமி அவ்வளவு அழகா பகவான பார்த்து சொல்ற, கிருஷ்ணா யாரோ காட்டுல ஒரு முனிவர் உட்கார்ந்துண்டு அவர் தபஸ் பண்ணி ஒன்னு அடைஞ்சுட்டார் அப்படின்னா என்ன புரியும் சொல்லு? நான் கூடதான் கிருஷ்ணா ஒன்னு அடைஞ்சுடுவேன், அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா யாரு, நான் இத்தனை ஜனங்கள் இருக்காளே அந்த ஜனங்களுக்கு நீ ஒருத்தன் இருக்க, இப்பேற்பட்ட கருணாமூர்த்தி, நீ வந்து பிரேமையே வடிவானவன், அவளுக்கு அந்த ஆனந்தத்தை தரத்துக்காக நீ காத்துட்டு இருக்கேன்னு துளி கூட ஒரு நினைவில்லாம இந்த லோகத்துல கஷ்டப்பட்டு இருக்காளே, அவளுக்கு எல்லாம் கத்தி இல்லையா? ஏதோ காட்டுல எங்கேயோ அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன நீரோட இருக்கு, ஒரு சின்ன ஒரு ஏரி இருக்குன்னா அதுல இருக்கிற தண்ணியால யாருக்கு என்ன பிரயோஜனம்? எங்கேயோ கிராமத்துல இருக்கவாளுக்கும் நகரத்துல இருக்கவாளுக்கும் அதை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அப்படிதான் தன்னோட முக்தியை தேடிட்டு போற சில ரிஷிகள் மகான்கள்லாம் அவாவா அவளோட கத்தி தேடிட்டு போனா அர்த்தங்களுக்கு என்ன வழி? நீ ஜனங்களை உதாரணம் பண்ணமே, உன்னால முடியாதது இல்லையே அப்படின்னு அசுர குழந்தைகளை கூட உட்கார வச்சுண்டு அவர்களுக்கு குருவா இருந்துண்டு ரொம்ப சுலபம் பகவான் அடையிறது. எங்க தெரியுமா இருக்கான்? ஹதயத்திலே இருக்கான், கிட்டையே இருக்கான், ஒண்ணு கஷ்டமே இல்லை. அவனை வந்து சந்தோஷப்படுத்துறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையா சந்தோஷப்பட்டுடுவான். அவனுக்கு சந்தோஷப்படணும்னு காத்துட்டு இருக்கான், ஒரு வியாஜம் தான் அவனுக்கு வேணும். உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நீ நீட்ஸ் அன் எக்ஸ்கியூஸ், ஒரு வியாஜம் தான் வேணும். அப்படி என்ன பண்ணணும்னா நீங்க எல்லாம் சேர்ந்து நாராயணா அப்படின்னு பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கோ, அந்த நாமம் சொல்லிட்டா பகவான் கிடைச்சுடுவான்னு இங்க சொல்லி அங்க நரசிம்ம பகவான் கிட்ட போய் சொல்லும் பொழுது கோன்வத்தே அகில குரோ பகவன் பிரயாச உத்தாரணேச பவசம்பவ லோபஹேதோ மூடேஷுவை மகதனுகிரகம் ஆர்த்தபந்தோ. இந்த ஜனங்களுக்கு தானே நீ வந்து கருணை பண்ணணும், இவாட விடலாமான்னு குருநாதர் என்ன பண்ணுவார்னா நம்ம கிட்ட வந்து நீ சும்மா நாமா சொல்லிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட போய் அந்த நாமா சொல்றது அவனை கொஞ்சம் கரையேற்றிடேன் அப்படின்னு ரெண்டு பக்கம் நமக்காக பேசுறவர் ஆச்சாரியன் தான். அதுதான் இந்த இடத்துல கலியுக தர்மம் என்னன்னா, ஹரே நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரன்யன் தான். பொலிக பொலிக பொலிகன்னு சொன்ன மாதிரி இங்க மூணு வாட்டி சொல்றார், ஹரே நாமைவ 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 மம ஜீவனம் நாஸ்தியேவ நாஸ்தியேவ நாஸ்திய, வேற வழியே கிடையாது, வேற கத்தியே கிடையாது, சகல ஜீவராசிகளும் பகவான் அடையணும் அப்படின்னா அதுக்கு ஓர் வழி, ஒரே வழி பகவன் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கறதுனால அந்த பகவன் நாம சங்கீர்த்தனத்தோடைய மகிமையதான் திருமாலையில அப்படி எடுத்து கொடுக்கிறார் நமக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வார். நாம வைபவமேதான் இதுல அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க. நம்ம நேற்று தினம் சொல்லும் போதே சொன்னோம், இந்த திருமாலை அப்படிங்கிறது விஷ்ணு தர்மம் அப்படிங்கிற சாஸ்திரத்துல இருந்து அதை ஒட்டி நமக்கு ஆழ்வார் எழுதி எடுத்து கொடுத்துருக்கார் அப்படின்னு. அந்த விஷ்ணு தர்மம் அப்படிங்கிறது சதானீகன் அப்படின்னு ஒரு மகாராஜா, அந்த சதானீகன் அப்படிங்கிற மகாராஜா சௌனக மகரிஷியை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறார். என்ன கேள்விகள்னா, எல்லா சாஸ்திரங்களுமே இப்படிதான் அமைஞ்சிருக்கு, இங்க பாகவதத்தை எடுத்துட்டு பார்த்தாலும் அதுல என்ன வருது அப்படின்னா சௌனகாதி ரிஷிகள் சூத்த புராணிகளை பார்த்து கேள்வி கேட்கறா. என்ன கேள்வி கேட்கறா அப்படின்னா இதுதான் கேட்கறா, கலியில ஜனங்கள்லாம் இப்படி இருக்காளே அவளுக்கு என்ன கதி? அத்தனை பேர் நம்மளை பத்தி கவலைப்பட்டதுனால்தான் இன்னைக்கு மகான்கள்லாம் வந்து நமக்கு பகவன் நாமா எடுத்து கொடுத்துருக்கா. ஏன்னா அங்கேருந்து ஆரம்பிக்கிறது அருள்ன்றது அங்கேருந்து ஆரம்பிக்கிறது, அத்தனை பேர் நம்மளை பத்தி கவலைப்பட்டிருக்கா, இவளுக்குலாம் என்ன கத்தி, இவளுக்குலாம் என்ன கத்தி? அதெல்லாம் குருநாதர் அழகா சொல்வார், அங்க வியாசர் தியானம் பண்ணும் பொழுதும் சரி, சௌனக்கர் இந்த கலி ஜனங்கள் இப்படி இருக்காளேன்னு கேட்கும் போதும் சரி, நம்மள நினைச்சுக்கலையா, நம்மளன்னா இப்ப சத்தம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, கதை கேட்டுட்டு நாமா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளை பார்க்கலையா, நம்மளை பார்க்காம இந்த கதைக்கு வராதவாளை பார்த்துதான் இவ்வளவு கவலைப்பட்டிருக்கா. ஏன்னா கதைக்கு வந்தவாளை பார்த்து கவலையே பட வேணாம், நம்மதான் நாமா சொல்றோம் பகவான் அடைஞ்சிட்டு போறோமே. அப்ப அதே மாதிரி சத்தானிக்க சௌனக்கரை பார்த்து இதே மாதிரி கலியில இப்படி கோரமா இருக்கு கலியுகம், இதுல ஜனங்களுக்கு எல்லாம் என்ன கதி, மந்தாகா சுமந்தமத்தேகா மந்தவாக்யா விபத்ருதாகான்னு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டதுக்கு சௌனக ரிஷி பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் கத்தி அப்படின்னு சொன்னதுதான் விஷ்ணு தர்மம்.
இந்த சுவாமி பெரியவாச்சான் பத்தி ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அழகா காட்டுறார். அந்த தர்மத்தை ஒட்டிதானே இதை எழுதியிருக்கார், அந்த சாஸ்திரத்தை ஒட்டிதானே இங்க பாடியிருக்கார் நம்ம ஆழ்வார். அப்படின்னும் பொழுது அந்த சாஸ்திரத்தை கேட்டது யாரு, சொன்னது யாரு, இந்த பிரபந்தத்தை கேட்டது யாரு, சொன்னது யாரு, இந்த வக்தா ஸ்ரோதா யாரு அப்படின்றத எடுக்கிறார். அங்கு ஸ்ரீ சௌனக பகவான் வக்தா சதானீகன் ஸ்ரோதா. அங்க யார் வக்தா அப்படின்னா அந்த இடத்துல சௌனக ரிஷி தான் வக்தா, அப்படிதான் நரேட் பண்ற. ஸ்ரோதா கேட்கிறவன் பிரதான ஸ்ரோத்ரா யா, ஸ்ரோத்ரா யாரு அப்படின்னா சதானீகன். இங்க யாருன்னா இங்கு ஆழ்வார் வக்தா பெரிய பெருமாள் ஸ்ரோதா அப்படின்னாரு. என்னன்னா திருமாலைக்கு பெருமை, அதுதான் பெருமை. என்ன நேரம் போய் பெரிய பெருமாளை பார்த்து அந்த ரங்கநாதனை பார்த்து பகவான் எதிர்க்க உட்கார்ந்துண்டு நின்றுண்டு அப்படி சொல்றார். அரங்கமான அகருளானே, அரங்கமான அகருளானே அப்படின்னு எப்படி பாகவதத்துல பார்க்கும்பொழுது சுகர் வந்து அத்தனை பேர் இருந்தா எல்லா ரிஷிகளும் எப்ப பரீட்சித் வந்து கங்கை கரையில பிராயோபவேசம்னு வந்து உட்கார்ந்துட்டானோ உடனே எல்லாரும் வந்துட்டா, எல்லா ரிஷிகளும் சுகருக்கு முன்னாடி எல்லாரும் வந்தாச்சு. எதுக்காகனா இவனுக்கு குரு நம்ம யாரும் இல்லைன்னு அவளுக்கு தெரியும். குருநாதர் அழகா சொல்வார், ஒரு ஒரு ஜீவனுக்கும் இவர் இவர் தான் குரு அப்படிங்கிறது பகவான் எழுதி வைக்கிறது. அந்த குரு நினைச்சாலும் அதை மாத்த முடியாது, இந்த சிஷ்யன் நினைச்சா அதை மாத்த முடியாது. இதுல யாரு பாவம்னா குரு தான் பாவம். ஏன்னா எந்த சொத்தையோ எதுவா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பேர் அவர் லிஸ்ட்ல எழுதிட்டா அவரால் நம்மள விடவே முடியாது இல்லையா. சம்பிரதாயத்தான் சொல்லுவான் நித்திய சம்பந்தம், அது ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்க சம்பந்தம், நித்திய சம்பந்தம். சிஷ்யன் பிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னா கூட குருநாதர் சொல்லுவார், நீ எங்க போனா என்ன, என்னை விட்டு நீ போக முடியாது, இது நித்திய சம்பந்தம்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா அப்படி ஒரு அத்தனை ரிஷிகள் எல்லாம் வந்து சேர்ந்துட்டான் கதை கேட்கறதுக்கு. ஏன்னா தெரியும் இவனுக்கு நம்ம குரு கிடையாது, சுகாச்சாரியர் தான் குரு, சுகர் யார் கண்ணையும் படமாட்டார், யாசரையே கூப்பிட்டாலும் வரமாட்டார், பாகவதம் கத்துட்டு திரும்பி காட்டுக்கே போயிட்டார். அப்படி இருக்கவர் இவனுக்காக வருவார்னு தெரிஞ்சுட்டு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா. ஆனா சுகர் வந்து உட்காரும் பொழுது கதை சொல்லும் பொழுது இத்தனை பேர் உட்காந்துருக்காளே ஒருத்தரை பார்க்காம எப்படின்னா ராஜன்னு, ராஜன்னு பரீட்சித்து ராஜரிஷே அப்படின்னு அவனை உகந்து 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 பரீட்சித்த மட்டுமே முக்கிய ஸ்ரோதாவா ராஜன்னு ராஜன்னு இவர் சொல்லி அப்படி பகவான் கிட்ட அப்படி சுகாச்சாரியார் எப்படி பரீட்சித்து கதை சொல்றாரோ அதே மாதிரி விஷ்ணு புராணத்துல எப்படி வந்து மைத்ரேயரை பார்த்து பராசர் அப்படி கதை சொல்றாரோ மைத்ரேயா மைத்ரேயான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த மாதிரி இங்க அரங்கத்தரவணை பள்ளியானே அரங்கம்மா நகருளானே அப்படின்னு பகவான பார்த்து 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 இங்க ஸ்ரோதா யாருன்னா முக்கிய ஸ்ரோதா சாக்ஷாத் பகவான். அப்போ ஒரு சம்சயம் வரும், என்ன சந்தேகம் அப்படின்னா அங்கு அஜ்ஞாத பிரஷ்னம் இங்கு ஞாத பிரஷ்னம் அப்படின்னு. விஷு தர்மத்துல எடுத்துட்டா சதானிகன் கேட்டான் சௌனக்கர் சொன்னார் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஏன்னா சதானிகனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவனுக்கு யாருன்னா அஜ்ஞாத பிரச்சனை, அவனுக்கு கலியில இப்படி இருக்காளே அதுக்கு என்ன கத்தின்னு தெரியல, விஷயம் தெரியாததுனால அவன் கேள்வி கேட்டான், இவர் பதில் சொன்னார், அவன் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். தெரியாத விஷயமா இருந்தா அப்படி உட்காந்து கேட்போம் அப்படிங்கறதுனால கேட்கறான். சரி இவர் யாரு அப்படின்னா இந்த பெரிய பெருமாள் சர்வஜ்ஞன் இல்லையோ அவன், அவருக்கு தெரியாத ஒண்ணு உண்டா? அப்படி சர்வஜ்ஞனா இருக்கும் பொழுது ஆழ்வாசுரத்தை உட்காந்து அவர் ஏன் கேட்டுட்டு இருக்காருன்னா அழகா சொல்றார், அங்க பெரிய பெருமாளுக்கு என்ன ஆசையாம் ஆழ்வார் சொல்லி தன் திருநாம வைபவத்தை தான் கேட்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். எப்படின்னா காவியத்துல ஒரு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவா, எது இருக்கிறதுலயே இனிமையானது அப்படின்னா கிம் ரிஷ்டம், எது இருக்கிறதுலயே இனிமையானதுன்னு கேட்டா அதுக்கு ஒரே பதில் தான் என்னன்னா சுதவச்சனம். கிம் ரிஷ்டம் சுதவச்சனம், எதுப்பா ரொம்ப இனிமேனா இந்த குழந்தையோட மழலை சொல்லு இருக்கு இல்லையா, அது முதல் முதல்ல அம்மா அப்படின்போது அப்படின்னு ஒரு அந்த சவுண்ட் ஃபார்ம் பண்ணி அதை பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த அம்மாவுக்கு அப்படியே பூரிச்சு போயிடும். அது எதுவும் அப்படின்னா அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு கொடுத்துனா அன்னைக்கு யாரெல்லாம் பாக்கணும் அந்த அம்மா விட்டு இன்னைக்கு குழந்தை நான் அம்மானு கூப்பிட்டு தெரியுமோ, அது அம்மானு கூப்பிட்டு தெரியுமோ அப்படின்னு அதை கொண்டாடிடுவா இல்லையா. இப்ப இருக்கிறதுலயே கேட்கறதுக்கு இனிமையானது எதுன்னா கிம் ரிஷ்டம் சுத்தவச்சனம். சரி எதுவுமே தாரதமியம் உண்டு, இது நல்லா இனிப்பா இருக்குன்னா அதை விட இனிப்பா ஒண்ணு இருக்கணும் இல்லையா. அப்ப அதை விட இனிப்பு எதுன்னா உணரப்பி மிருஷ்டம் ததேவ சுதவச்சனம், அதை விட இனிமை எதுன்னா அதை விட இனிமை மழலை தான் அப்படிங்கிறார். அப்ப அதை காட்டிலும் இனிமை மிருஷ்டாதபி மிருஷ்டதரம் த
சதேவ பரிபக்வம் சுதவச்சனம். அதே சொல்லுதான், அந்த குழந்தையோட சொல்லுதான், இருக்கிறதுலயே இனிமையானது, அந்த அதை காட்டிலும் இனிமையா ஒண்ணு இல்லைன்ட்டு. மிருஷ்டாதபி மிருஷ்டதரம், ஏன் சௌந்தர்யோத்தர தோப்பி சுந்தரதரம்னு பகவான பாடுறார் நாராயணபட்டு. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மழலை சொல், தன் பிள்ளை சொல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ரசிக்க கூடியதா இருக்கு இல்லையா. இங்க பெரிய பெருமாளுக்கு நம்ம ஆழ்வாருடைய சொல் அப்படி இந்த மழலை சொல்லா இருக்கு. அம்மா என்ன பண்ணுவா, அம்மா வந்து ஏதாவது குழந்தைக்கு சாதம் ஊட்டிட்டு இருக்கும் பொழுது கண்ணன் கதையா சொல்லி சாதம் ஊட்டுவா. எந்த அம்மா சாதம் கையில போடும் போதும் வாயில ஊட்டும் பொழுதும் கண்ணன் கதையோ இல்ல பாகவதால் கதையோ அப்படி சொல்லி 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 ஊட்டுறாளோ, அப்படி வளர்ற குழந்தைகள் பிற்காலத்துல பகவத்குணம் சொன்னாலும் சொல்லி, ஏன்னா அப்படி ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கா இல்லையா. அப்படி ஊட்டி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு புரியற மாதிரி அந்த கதைய சொல்லணும். ஏன்னா பாகவதம்னு எடுத்துண்டா, அது நவநீத சோரிலீலன்னு எடுத்துண்டா, அது 2 வயசு குழந்தைக்கும் அந்த கதைய சொல்லலாம். இல்ல ஞானம் அடையறதுக்கு ஒரு சாதனமாவும் அந்த கதையை வச்சுட்டு அந்த அளவுக்கு அந்த தத்துவத்தை எடுத்துட்டு போய் சொல்லியும் அந்த கதையை சொல்லலாம். அப்படிதான் பகவானுடைய அவதார லீலைகள் எல்லாமே இருக்கு. சௌலபியம்னா அப்படி சௌலபியம், காம்பீரியம்னா அப்படி ஒரு காம்பீரியம், எல்லாத்தையும் அதை பாக்குறோம் இல்லையா. அப்ப அந்த சின்ன குழந்தை கதை சொல்லும் பொழுது அம்மா எப்படி சொல்லுவா அப்படின்னா, கிட்டா வந்து ஒரு நாள் உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து பிருந்தாவனத்துக்கு போனானா, எதுக்கு போனா, மாடு மேய்க்க போனானா. போகும்போது அவளுக்கு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது போர் அடிக்கும்ல, அப்ப என்ன பண்ணான், எல்லாரும் விளையாடினாளா. என்ன விளையாடினா, கண்ணாம்பூச்சி விளையாடினா. இப்ப கண்ணாம்பூச்சி விளையாடினா யாராவது கண்ணை மூடிக்கணும் இல்லையா. அப்ப கண்ணன் வந்து கண்ணை மூடிந்தான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறான். எங்க ஒளிஞ்சுண்டா தெரியுமா, ஏதோ பெரிய குகை நினைச்சுண்டு தெரியாம ஒரு பெரிய பாம்புக்குள்ள போயிட்டாடா. பாம்புக்குள்ள போனா உடனே கிட்டாக்கியவாளாம் பாம்புக்குள்ள போயிட்டான்னு தெரிஞ்சு திப்பு 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 திப்புன்னு ஓடி போய் அந்த பாம்பு வாய்க்குள்ள நுழைஞ்சு அந்த பாம்பு அப்படி அடிச்சு அந்த பாம்பை வதம் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்திட்டான். அப்படின்னா அந்த குழந்தை சாதம் காயானதே தெரியாது, அப்படி சாப்பிட்டுரும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, அங்கேருந்து அப்பா வந்து அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவான். இப்ப கொஞ்சும்போது அந்த அப்பா பார்த்து, ஆ ஆ கண்ணா வந்தா, கண்ணா காட்டுக்கு போ, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் விளையாடணும், பெரிய பாம்பு இருந்ததுன்னா பாம்பு அடிச்சான் அவ்வளவுதான். அதாவது இதுதான் மொத்த அகாசர வதமே அந்த குழந்தைக்கு. அதை கேட்டுடனே அப்படியே அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படி ஒரு பூரிப்பு, என்னன்னா எப்படி யாராவது வந்து அங்கேருந்து அகாசுர வதம் அப்படி சொல்றது என் குழந்தை அப்படின்னு வாழும். ஏன் அப்படின்னா சுத்தவச்சனம். எப்படி ஒரு அம்மா, இது வந்து பெரியவா சுவாமி பெரியவாச்சான பிள்ளைய சொல்ற, ஒரு குழந்தைக்கு அம்மா சொல்லி கொடுத்து அந்த சொல்லி கொடுத்த கதையை அந்த குழந்தை ஏதோ அந்த மழலை வச்சனமா அந்த குழந்தை அதை எடுத்து சொல்லும் பொழுது அந்த அம்மா கதை கேட்கும் பொழுது என்ன ஒரு ஆனந்தம் வருமோ அப்படி இருக்காம். இந்த இடத்துல அந்த திருநாமத்தையும் திருநாம வைபவத்தையும் ஆழ்வாருக்கு தந்தது பகவான். அதை திரும்பி ஆழ்வார் வந்து பகவான் கிட்ட சொல்லும் பொழுது பகவானுக்கு அந்த அளவுக்கு ஒரு அதுல ஒரு சௌக்கியம் ஏற்படுறதான் அந்த ஆழ்வாரோட வசனத்தை கேட்கறதுல. அதுக்காக கேட்கிறார் இந்த இடத்துல ஸ்ரோதா சாக்ஷாத் பெருமாள். அப்ப இந்த வசனங்கள்லாம் நம்ம படிக்கும் பொழுது இப்படி ராமாயணத்துக்கும் ஒரு பெருமை உண்டு, பாகவதத்துக்கும் ஒரு பெருமை உண்டு, கீதைக்கும் ஒரு பெருமை உண்டு. என்ன அப்படின்னா, ராமாயணம் அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம அதுல ஒரு ஒரு ஸ்லோகமும் படிக்கும் பொழுது சாக்ஷாத் பகவான் தன் குழந்தைகள் வாக்கால சொல்லி தான் கேட்ட கிரந்தம். ஒரு ஒரு ஸ்லோகம் தபஸ்வாராத்திய நிறம், தபஸ்வி வாக்கிதாம்பரம் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது இது ராமர் காதுல விழுந்தது நம்ம காதலையும் விழருது அப்படின்னு ஒரு சம்பந்தம் இல்லையா. பகவத்கீதை சொல்லும் பொழுது மையாவேஷ மனோ ஏமாம் அப்படின்னு பகவான் சொன்ன வார்த்தைனா பகவான் வாக்குலேந்து வந்த வார்த்தை, அந்த சம்பந்தம் நமக்கு நினைவுக்கு வருது. பாகவதம்னா பகவானே, பகவானே அதுக்குள்ள திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம்னு பகவானே அதுக்குள்ள போயிட்டான் அப்படிங்கிறது பாகவத சம்பந்தம். இங்க திருமாலை அப்படிங்கிறது அருளிச்செயல எடுத்து நம்ம படிக்கும்பொழுது என்ன சம்பந்தம்னா, அங்க அப்படியே கண்ணு முன்னாடி நம்ம ரங்கநாதன், ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மம் பேரருளாளன் அப்படி அவரு நம்ம பெரிய பெருமாளா அப்படி அவர் வந்து நிற்கும் பொழுது அவர் கேட்ட அதே பாசுரங்கள், அவர் அப்படி அனுபவிச்ச பாசுரங்கள் நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிறது சம்பந்தம். இது ஒரு பெரிய பெருமை திருமாலைக்கு. இன்னொரு பெருமை இந்த திருமாலைக்கு உண்டு என்னன்னா, மற்ற ஆழ்வார்களுடைய மற்ற பிரபந்தங்கள்லாம் எடுத்துட்டோம்மானால் அந்த பிரபந்தங்கள் எல்லாமும் பகவானுடைய பரத்துவத்தை வந்து அவ நிஷ்கர்ஷனம் பண்ணியிருக்கா அப்படின்னும் பொழுதும் அதுல தெளிவா பண்ணான்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, ஒரு சில இடங்கள்ல எடுத்துட்டு பார்த்தா
ஒரு கால் அப்படி ஒரு பரப்பத்தாவா வந்து நிஷ்கர்ஷம் பண்ணாளா இல்லையா, யாராவது ஒருத்தர் அதை கேள்வி கேட்கறதுக்கு கூட இடம் இருந்தா இருக்கலாம். ஒரு கால் வியாக்கியானம் நமக்கு இல்லாத போனா, ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாத போனா அந்த இடங்கள்லாம் புரியாமையே போயிடும், தப்பா கூட புரிஞ்சுட்டுடுவோம், அப்படி இருக்கலாம். ஆனா திருமாலையில என்ன அழகுன்னா, இந்த இடத்துல ஆழ்வார் சந்தேகத்துக்கு இடமே கொடுக்கல, ஒரு துளி கூட இடம் கொடுக்கல. எடுக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, மற்றும் ஓர் தெய்வம் உண்டே அப்படிங்கிற ஹரி ஏவ பரஹ அப்படின்னா பகவான் தான் பர அப்படின்னு சொல்லும் பொழுது, அவனை காட்டிலும் பரவஸ்தோணி இல்ல, அவன் நாராயண பரோ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்றார், மற்றும் ஓர் தெய்வம் உண்டே, கற்றின்னம் மேய்த்த எந்தை கழுநை பணிமின் நீரே அப்படின்னு வேற ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு கேட்கிறார். சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் அப்படின்னு பரத்தத்தை நிஷ்கர்ஷம் பண்றாரு இந்த இடத்துல ஆழ்வார். அவ்வளவு தெளிவா சொல்றார், இல்ல எந்த டவுட்டுமே இல்லாத அளவுக்கு தெளிவா சொல்றார். இதுதான் திருமாலைக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். தொன்றடி பொடி ஆழ்வாருக்கு பிரத்யேகமா இருக்கக்கூடிய பெருமை அப்படின்னு எடுத்துட்டு அநேக தினமே நம்ம சொன்னோம், ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் எல்லா ரீதியிலையும் பெரியவர்கள். ஏன்னா அவர்கள் பிரமாணிக்கர்களா இருந்த போதிலும் அவர்கள் வந்து தன் தபஸால சம்பாதிச்சிருந்த ஞானம் அப்படிங்கறதுனால அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா இவர்களோ மயன்வர மதிநலம் அருளினன் யவனவன் அப்படின்னு பகவானுடைய ஒரு அருளால இவர்களுக்கு ஞானம் ஏற்பட்டதுனால அது பூர்ணமா இருக்கு, ஏகஹதயமா இருக்கா, பகவானை வந்து நேரடியா போய் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறா இப்படிங்கறதெல்லாம் எல்லா ஆழ்வார்களுக்குமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். இந்த ஆழ்வார்கள்லயே ஒரு ஒரு ஆழ்வார் ஒரு ஒரு விதமா பகவானை கொண்டாடியிருக்கா. முதல் மூன்று ஆழ்வார்களோ இல்ல திருமசை ஆழ்வாரோ இல்ல நம்ம ஆழ்வாரோ இல்ல குலசேகர ஆழ்வாரோ இல்ல பெரியாழ்வாரோ நாச்சியம் இவெல்லாம் எடுத்துட்டா பகவானுடைய பரத்தையோ இல்ல அந்தர்யாமியாகவோ இல்ல வியூகமாகவோ இல்ல விபவமாகவோ இவ கொண்டாடி இருக்கான். பகவானுடைய இந்த அஞ்சு அவதாரங்கள்ன்றது ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அஞ்சு விதமான ரூபம் சொல்றோம் பகவானுக்கு, பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் அப்படின்னு அஞ்சு. பரம் அப்படின்னா பரவாசுதேவன், வைகுண்டத்துல வீட்டு இருக்கக்கூடிய பகவானுக்கு பரம், அதுதான் பரம், பரவாசுதேவனா பகவான் இருக்கான், அது ஒரு ரூபம். வியூகம் அப்படிங்கிறது வியூக அவதாரம்ங்கிறது நான்கா இருக்கான் பகவானத்துல, நாலு ரூபம் தெரிச்சுட்டு இருக்கான், வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படிங்கிற நாலு ரூபம் வியூகத்துல. இது திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பகவானுடைய அவஸ்தைக்கு வியூக அவதாரம் அப்படின்னு பேரு. விபுவாவதாரம்ங்கிறது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், அதுதான் விபுவாவதாரம், இது நமக்கே நல்ல பரிச்சயமான அவதாரம். அந்தர்யாமி அப்படிங்கிறது இருக்கிறதுலே பரிச்சயமான அவதாரம், ஆனா நமக்கு புரியாத அவதாரம் என்ன, நமக்குள்ளேயே இருக்கான் பகவான். நமக்கு அந்தர்யாமியா ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு எல்லா ஜனங்களுக்குள்ளயும் அந்தர்யாமியா பகவான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு பகவானே சொல்றான் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் அந்தர்யாமி அவதாரம். அர்ச்சாவதாரம் சர்வ சுலபமான அவதாரம், கோவில்கள்ல பகவான் வீட்டுக்கூடிய அவதாரம். இதுதான் அஞ்சு. இது வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லும் பொழுது விதவிதமான நீர்நிலைகளோட இதை ஈடுபடுத்தி அழகா சொல்லுவா. பரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, காரணோதகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. காரணோதகம்னா என்னன்னா, எப்படி அம்மாவோட கர்ப்பத்துல ஒரு குழந்தை வளரும் பொழுது அந்த கர்ப்பத்துல ஒரு ஜலம் இருக்கு இல்லையா, கர்ப்ப ஜலம் கர்ப்போதகம்னு ஒண்ணு இருக்கு, அதுலதானே அந்த ஃபீட்டஸ் வளர்றது. அந்த மாதிரி இந்த என்டயர் யூனிவர்ஸ் இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி சிருஷ்டி பண்ணும்போது கர்ப்போதகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்தா வரும். இது நம்ம சொன்னா கூட புரியல. இப்ப நியரஸ்டா இந்த அம்மாவோட அம்மா வந்து குழந்தைய சுமக்கும் பொழுது அவளுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்போதகம்னு சொல்றதுனால ஏதோ புரியறதே தவிர, அந்த காரணோதகம்னு சிருஷ்டிக்கே காரணமாக்கக்கூடிய அந்த நீர் நம்ம யாருக்கும் தெரியாது, அதுவோ சாஸ்திரம் தான் அதுக்கு பிரமாணம். நமக்கு அது அதனால அந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த தண்ணியை குடிக்க முடியுமானா அது என்னனே தெரியாது, அது எங்க இருக்குன்னே தெரியாது, அது எப்படி இருக்கு என்ன விஷயமே தெரியாத மாதிரி பரவாசுதேவன் அப்படின்ற பகவான் எங்கேயோ இருக்கான் இருக்கான். சாஸ்திரம் பிரமாணம் பெரிய நிறைய மகான்களுக்கெல்லாம் அனுபவம் சத்தியம்தான், சாமானிய ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு தங்களை உயர்த்திக்கிறது முடியாது அவங்க இருக்கா. அதான் காரணோதகம்னு சொல்றா பரம் அப்படின்னு. அப்புறமா வியூகம், வியூகம் அப்படின்னா அது எப்படின்னா மேகத்துல கூட ஜலம் உண்டு இல்லையா, அதனால தானே மழை பெய்யறது, மேகத்துல ஜலம் சேர்ந்ததுன்னா மழை பெய்யறது. ஆனா தாகம் எடுத்ததுன்னா அந்த மேக ஜலத்தை நம்மளால குடிக்க முடியுமோ, குடிக்க முடியாது. இப்ப வியூக அவதாரம்ங்கிறது அப்படி மேகத்துல இருக்கக்கூடிய ஜலம் மாதிரியா அந்த பகவான். ஏன்னா தேவர்கள்லாம் கூட வந்து அங்க சேவிச்சுடுவான். ஒரு இப்ப வந்து பரம்வியூகம்லாம் சொன்னா வேற வேற பகவான் எல்லாம் இல்ல, ஒரே பகவான் தான். பரவாசுதேவன்ங்கிறது வைகுண்டம் அவன் வீடு, வியூக அவதாரத்துல பகவானோட ஆபீஸ் திருப்பார்கள் வந்து அவனோட ஆபீஸ் மாதிரி, ஏதாவது மீட்டிங்லாம் நடக்கணும்னா அங்கதான். இப்ப இந்த இடத்துல தேவர்கள்லாம் நம்ம பாகவதம்லாம் எடுத்து பார்த்தா தேவர்கள்லாம் அங்கதான் வந்து ஏதாவது தர்சனத்துக்கோ என்ன ஹிரண்யகசிபு படிக்கலாம்,
இவன் அடிக்கிறான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அங்கதான் வருவா. பகவானை எதுக்காக கூப்பிடுறதுக்கு அசுரால என்ன வதைக்கிறான்னு சொன்னா கூட அங்கதான் வருவா. ஆனா தேவர்கள்லாம் போலாம், ரிஷிகள்லாம் போலாம், ஹம்ச பக்ஷி எப்படி அந்த மேக ஜலத்தை குடிக்கிறதுக்கு எந்த ஒரு பக்ஷிகளுக்கு எல்லாம் சாமர்த்தியம் இருக்கோ அதால குடிக்க முடியுமே தவிர சாமானிய ஜனங்களுக்கு அதுவும் பிரயோஜனம் இல்லை. விபவாவதாரம் அப்படிங்கிறது மழை நீர் போல. ஏன்னா என் பூமிக்கே வந்தாச்சு, தண்ணி வந்தாச்சு அப்படின்னும் பொழுது அது ஒரு பெரிய லாபம் இல்லையா? ஆனா அதுல கூட ஒரு சின்ன நஷ்டம் இருக்கு. என்ன அப்படின்னா, விபவாவதார காலத்துல நம்ம இருந்திருந்தாதான் அதை அனுபவிக்கும். மழை பெய்யும் போது இருக்கணும் இல்லையா, நேரம் போனா இல்லையே அப்படின்னு. ஆக அந்தர்யாமி அப்படிங்கிற அவதாரத்தை எதோட கம்பேர் பண்றா அப்படின்னா, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஜலம். அப்ப அந்த அடியில் இருக்க ஜலத்தை நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா, தீபா ஒரு போர்வெல் மாதிரி நல்ல ஓட்ட போட்டு தீபா ஆழமா உள்ள போனாதான் அதை அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி யோகத்தினால அப்படி ஆழமா நம்ம உள்முகமா பார்வையை திருப்பி வேற லோக விஷயங்கள் எல்லாம் விட்டு இப்படி உள்ள போனாதான் அந்தர்யாமியான பகவானும் அனுபவிக்க முடியும். இதுவும் வந்து எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை, அப்பேற்பட்ட ஜித்தேந்திரியாளா தான் முடியும். அப்படின்னும் பொழுது இருக்கிறதுலே சுலபமான அவதாரம் என்னன்னா அர்ச்சாவதாரம். ஏன்னா யார் வேணா போய் பார்த்து விடலாம் பகவானு, துஷ்டனோ எப்படியோ போய் பார்த்து விடலாம். ஏன்னா பகவான் வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துட்டுதான் வந்திருக்கான் கலியுகத்துல. இந்த அர்ச்சாவதாரம்ன்றத சங்கல்பம் எடுத்துட்டு வந்திருக்கான். என்னன்னா முதலே சொன்னோம் இல்லையா, பகவானுக்கே அதுல வருத்தம். என்ன வருத்தம்னா, நம்மளும் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும்னு பாக்கணும், கடைசியில யாரையாவது பார்த்தா பொறுமை போய் கொண்டுடணும். நிகரம் பண்ணக்கூடாது நிகரம் பண்ணக்கூடாதுன்னா முடியல. இப்ப என்ன அவதாரம் எடுக்கணும்னா, கருணைங்கிற ஒரு குணம் தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது, தோஷமே பார்க்கக்கூடாது. தோஷமே பார்க்காம இருக்கணும்னா எப்படி இருக்கு, ஜடம் மாறாதானே முடியும். கல்லு மாதிரி ஒண்ணு இருந்தா கல்லுக்கு வந்து யாரா அடிச்சாலும் தெரியாது, துப்பினாலும் தெரியாது, திட்டினாலும் தெரியாதுன்னு அப்படிதான் இருக்கணும். அப்ப கல்லா ஆயிட்டா அனுகிரகம் பண்ண முடியாதே. அப்ப சைத்தன்யம் உள்ள ஒரு கல்லா இருக்கணும். ஆனா எப்படின்னா, அந்த எந்த குணத்தோட இருக்கணும்னா, கருணைங்கிற ஒரு குணத்தை மட்டும், தயைங்கிற குணத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, கலி நாளு கீரங்கி கலிலே இறங்கி இணையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா அப்படின்னு பகவான் தேடிண்டு வந்து நிக்கிறானா. ஏன் வெங்கடேஷ வெங்கடாஜல மகாத்மியத்துல இப்படி சொல்றார். நாரதரை பார்த்து கேட்கிறான் பகவான், எனக்கு இப்படி ஒரு அவதாரம் பண்ணணும், இதுக்கு ஒரு இடம் கொடு அப்படின்னும் போதுதான் நமக்கு திருமலை எடுத்து காண்பிச்சார் நாரதர் அப்படின்னா, அப்படி அப்படி வந்திருக்கான் இல்லையா பகவான். அப்ப மற்ற ஆழ்வார்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு ஏற்றம் உண்டு. என்ன அப்படின்னா, இவன் எல்லாருமே இப்படி பரம் இருக்கக்கூடிய பகவானையும் அந்தர்யாமியான பகவானையும் பாடியிருக்கான் நிறைய பேர். அதுலயும் நம்மாழ்வார் அப்படின்னு எடுத்துட்டா அவருக்கு என்ன ஏற்றம்னா, எல்லா திவதேச பெருமாளும் அவரு கிட்ட வந்து பாட்டு வாங்கிட்டு போனான். அவர் எங்கேயும் போல, அவர் அந்த பொந்துல புளிய மர பொந்துல உட்கார்ந்தவர் உட்கார்ந்தவர் தான். ஆனா எல்லா பெருமாளும் வந்து என்ன நீ பாடு என்ன பாடு என்ன பாடுன்னு வந்து கேட்டுட்டு போனா அது அவருக்கு பெருமை. அதே மாதிரி விபவாதாரத்தை கொண்டாடினவாளும் இருக்கா, குலசேகர ஆழ்வார் நாச்சியார் பெரிய ஆழ்வார் எல்லாம் சொன்னோம் இல்லையா. அர்ச்சாவதாரமே ஈடுபாடோட இருந்தவர் தான் திருமங்கையாள். வேற எதுவுமே வேண்டாங்கிறார் அவர். ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அந்த கோவில் நட சாத்திருந்தாள் அப்படின்னா, பகவான் இல்ல வந்து சொல்றான், இப்பதான் நான் படுத்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு திறக்க மாட்டா வேணா, அப்புறமா என்னதான் இப்படி பார்த்துட்டேன், எனக்கு ஒன்ன பார்க்க வேண்டாம், எனக்கு அந்த அர்ச்சாவதாரத்துக்கும் பார்க்கணுங்கிற அப்படி இப்ப நேரையா தான் பகவானே பார்த்து சொல்லிட்டு போற, நீயே வாழ்ந்து போ அப்படின்ட்டு போயிடுற தர்ஷனா. அந்த ஏன்னா அர்ச்சாவதாரத்துல அப்படி ஒரு நிஷ்ட அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். திவ்ய தேச திவ்ய தேசமா போய் 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 அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு இத்தனை திவ்ய பிரபந்தம் இத்தனை திவ்ய தேசம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் திருமங்கை ஆழ்வார் தானே. அவர் தான் அத்தனை இடத்துல பாடியிருக்கார், அத்தனை பாசனங்கள் பாடியிருக்கார், அவ்வளவு திவ்ய தேசங்களுக்கு போயிருக்கார், அவ்வளவு கோயில்ல போய் அர்ச்சாவதார மூர்த்திய அப்படி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அவர் தான் இப்படி கிடைக்கிறது. அப்ப அது அவருக்கு ஒரு பெருமை இல்லையா. அதனாலதான் சொல்லுவா, இந்த ரெண்டு ஆழ்வார் இருக்கா இல்லையா, திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வார், இவ ரெண்டு பேருமே மதுர பாவத்துல பகவான் கிட்ட ஒரு பக்தி பண்ணவா. மதுர பாவம் அப்படின்னா நாயக்கா நாயகி பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பகவான் தன்னை காதலியாகவும் பகவான தன் காதலனாகவும் பாவிச்சுட்டு பண்ணக்கூடியது. அதனால இவள நாயகினே சொல்லுவா, பரகால நாயகி பராங்குஷ நாயகி அப்படின்னே சொல்லுவா. குருநாதர் அழகா ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவார், பரகால நாயகியோட தாயார் ஒரு நாளைக்கு அப்படியே தேடிண்டே வந்தாளாம். இப்ப பராங்குஷ நாயகியோட தாயார பார்த்தாளாம், பார்த்து கேட்டாளாம், என் பொண்ணு எங்கேயாவது பாத்தியோமா அப்படின்னாலும். அதே பராங்குஷ நாயகியோட தாயார் சொன்னாளாம், உன் பொண்ணுக்கு என்ன திவதேச திவதேசமா எங்கேயாவது போய்
ஏதாவது ஒரு பெருமாள் கிட்ட போய் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு அப்படியே அவர் அழகுல மயங்கி மயங்கி சொக்கி சொக்கி நின்றுருப்பா, ஏதாவது திவ்யதேசத்துல போய் தேடு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் ரோஷம் வந்துதான் பரகால நாயகி அம்மாவுக்கு. அவன் சொன்னாள், ஆமா உன் பிள்ளை உன் பொண்ணு மட்டும் என்ன, அவளும் தான் அப்படி பெருமாள் பெருமாள்னு பார்த்து மயங்கி நிக்கிறா இல்லையா நான் அப்படின்ற அம்மா சொன்னாலும், அப்படி சொல்லாத, என் பொண்ணு எந்த கோயிலுக்கும் போய் மயங்கி நிக்கல, அந்த பெருமாள்லாம் மயங்கி வந்து இவன் எதிர்க்க வந்து நின்று நின்று பாடுபாடுங்கிற அப்படின்னாலாம், அப்படி ஒரு இவா ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சம்மாதம் ஏற்படுறதான். திருமங்கையாழ்வார் எல்லா இடத்துலயும் போய் பகவான பாடினார் அப்படிங்கிறது அவருக்கு பெருமையானாலும், அர்ச்சாவதாரத்தை தான் அவர் முக்கியமா கொண்டாடினார் அப்படிங்கிறது அவர் ஈடுபட்டார் அப்படிங்கிறதும் முக்கியமானாலும், நம்ம தொன்றடி கொடி ஆழ்வாருக்கு இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் ஒரு ஏற்றம். என்ன தனி சிறப்பு அப்படின்னா, இங்க அழகா சொல்றார் பெரியவாசான் பிள்ளை, பெரிய பெருமாளை அல்லது வேறு அறியாதிருப்பார் ஒருவராய்த்து இவர் அப்படின்னா, இவர் எப்படி இருக்காராம், பெரிய பெருமாள் அல்லது பெரிய பெருமாளை தவிர வேறு அறியாதிருப்பர். என்ன அழகான வார்த்தை, வேறு தெய்வம் அறியாதிருப்பர்னு சொல்லல, வேறு சாதனை அறியாதிருப்பர்னு சொல்லல, வேறு அறியாதுன்னா என்ன அர்த்தம், வேற ஒண்ணுமே தெரியாதுன்ட்டு, வேற ஒண்ணுமே தெரியாதான் தொண்டடி பொடி ஆழ்வாருக்கு பகவானை தவிர. அனன்ய பக்தினா அதுதானே, வேற அந்நிய தெய்வம் தெரியக்கூடாது, அந்நிய சாதனை இருக்கக்கூடாது, அந்நிய ஆசயம் இருக்கக்கூடாது மட்டும் இல்ல, அந்நியமே தெரியக்கூடாது. வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு சொல்ற மாதிரி இவருக்கு பெரிய பெருமாளை தவிர வேற யாரையுமே தெரியவே தெரியாதோம். மற்ற ஆழ்வார்கள்லாம் என்னன்னா, அந்தந்த திவ்ய தேசத்துல போய் அந்தந்த பெருமாளை பார்த்து உன்ன போல உண்டான்னு சொல்லிடுவான். ஏன்னா இவாளுக்குலாம் கண்ணன் கிட்ட ஈடுபாடு இருக்கு இல்லையா, கண்ணன் அப்படிதான் பண்ணும். பிருந்தாவனத்துல ஒரு கோபியை கூப்பிட்டு, ஏ உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன்டின்னு மானம், என்னன்னா நீ தாண்டி இருக்கிறதுலே அழகு அப்படின்னு மானம். அப்படியா கிருஷ்ணா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இந்த பக்கம் போகும்போது இன்னொரு கோபியை கூப்பிட்டு அவகிட்ட அதையே சொல்வான். அது மாதிரி இந்த ஆழ்வார்லாம் என்ன பண்ணானா, கோவில் கோவிலா போய் ஒரு ஒரு கோவிலையும் ஒன்னாட்ட அழகு யாரு ஒன்னாட்ட யாரு அப்படின்னு பாடிடுவா. ஆனா நம்ம பெரிய பெருமாளை தவிர தொண்டடி பொடி ஆழ்வார் வேற ரங்கநாதர் தான், வேற நாமம்னா ரங்கா 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 ரங்கா, வேற நாமம் தெரியாது, வேற தெய்வம் தெரியாது. இன்னும் என்னன்னா, பரமோ வியூகமோ அந்தர்யாமியா விபவமா அர்ச்சையா எல்லாம் இவருக்கு ஒன்னேதான். எல்லாம் வந்து ரங்கநாதன்லயே அத்தனை பேரையும் பாக்குறாரு. பாத்திவிரத்திய தர்மம், ஸ்ரீரங்கம் தவிர வேற க்ஷேத்திரம் தெரியாது, காவேரி தவிர வேற தீர்த்தம் தெரியாது, ரங்கநாதன் உண்டதை தவிர வேற பிரசாதம் தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவர் அவர். எப்படின்னா, அங்கேயே நந்தவனம் அமைச்சுண்டு, எப்படி பெரியாழ்வார் நந்தவனம் அமைச்சுண்டு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி தொண்டடி பிடி ஆழ்வாரு புஷ்ப கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் முக்கியமா ரெண்டு பாசுரம் தான் அவர் முக்கியமா எழுதியிருக்கார், ஒண்ணு திருப்பள்ளி எழுச்சி, இன்னொன்னு திருமாலை. அதாவது பெருமாள், பெரிய பெருமாள் இன்னைக்கும் கண் வளர்றது அப்படி, கண்ணை திறந்து முதல்ல கண் திறக்கணும் பிரபோதனம் அப்படின்னா திருப்பள்ளி எழுச்சி கேட்டுட்டு தான் எழுந்துப்பார் பெருமாள், அப்பதான் எழுந்துப்பார். ஏன் ஸ்ருதிகீதை பாடினா கூட எழுந்துக்க மாட்டார். ஸ்ருதிகீதை தான் பிரளயத்திலே பகவானுக்கு பிரபோதனம், அப்புறம்தான் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறது. அதுக்கு கூட எழுந்துப்பாரா தெரியாது நம்ம ரங்கநாதர். அவர் எப்படி இருக்கா பெரிய பெருமாள்னா, திருமாலை அப்படி இங்க திருப்பள்ளி ஏச்சை கேட்ட உடனே அப்படி அப்படி எழுந்துப்பாரா. அப்படி எழுந்தா அதுக்கப்புறம் என்னன்னா, இவர் அழகா மாலை கொடுத்து கொண்டு வந்திருக்கார் இல்லையா, அதை வந்து ரங்கநாயகி தாயாரும் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியும் அதை அந்த சாத்திப்பா அப்படியா அந்த மாலையை சாத்திண்டு, அந்த மாலையில அந்த பூக்கள்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பூக்களை, அது மட்டும் இருந்தா போராதுன்னு வாடா மாலையா ஒரு மாலைன்னு திருமாலை அப்படின்ட்டு இந்த பாஸ்கரத்தையும் சமர்ப்பிக்கிறார். நம்ம தொண்டடி பொடி ஆழ்வார் சாக்ஷாத் பகவானுடைய வைஜெயந்தியோட ஒரு அவதாரம். அதனாலே அந்த புஷ்ப கைங்கரத்திலையும் அந்த திருமாலை அப்படின்னு அதெல்லாம் ஒரு சம்பந்தப்பட்டு வருது இல்லையா, அப்படிதான் இருக்கார். அதனாலதான் அவருக்கு வேற எங்கேயுமே ஈடுபாடு கிடையாது. சம்பிரதாயத்துல சொல்லும்போது சொல்வா, எங்கும் சேவித்து அரங்கனை சேவி அப்படின்னு. திவ்யதேசங்களை பார்க்கணும்னு ஆரம்பிச்சா ஸ்ரீரங்கத்துக்கு முதல்ல போகக்கூடாதான், எல்லா திவ்யதேசமும் பார்த்துட்டு கடைசியா வரணும் ஸ்ரீரங்கத்துக்கு. ஏன் அப்படின்னா, இங்க வந்துட்டா வேற எங்கேயும் அப்புறம் போகமாட்டோம். எல்லா சுவாமியும் பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வா, இல்லாத போனா வேற எங்கேயும் அப்புறம் போக மாட்டோம் எங்கேயும் அப்படிங்கிறார். அப்படி ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார் ஆச்சரியமா திருமாலை ஆரம்பிக்கிறார். முதல் பாசுரம், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துழுதறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே, மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமான கருணானி. காவலில் புலனை வைத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார்.
இந்த பாசுரத்துக்கு ரொம்ப சிம்பிளா சுருக்கமா தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, பகவன் நாமம் சொல்றவாளுக்கு யமபயம் கிடையாது, அவ்வளவுதான். இதுதான் இதுக்கு அர்த்தம். ஏன்னா என்ன நாம நம்ம பகவன் நாம யார் ஆசிரிக்கிறானோ அவளுக்கு யமபயம் இல்லைங்கிறதுதான் சொல்றார். அது ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றார், காவலில் புலனை வைத்து. எப்பவுமே பாகவதாள் அப்படின்னா எப்படி இருக்கணும், பகவன் நாமம் சொல்றவா எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு உண்டு இல்லையா. நம்ம பக்த விஜயங்கள்லாம் சொல்லும் பொழுதே நம்ம பார்த்தா ஒரு பாகவதாளை பத்தி சொல்லும் பொழுது அவ பண்ணக்கூடிய அதிசயங்கள்லாம் நம்ம முக்கியமா எடுத்து சொல்ல மாட்டோம். அத்தனை பாகவதாள் இருந்தா பண்டரிபுரத்துல அத்தனை பக்தர்கள் பகவன் நாமத்தை மட்டுமே ஆசிரிச்சுட்டு இருந்தவா, அவர்களுக்குலாம் அதிசயமான சில சித்திகள்லாம் இருந்தது. ஆனா அதை பத்தி ரொம்ப படிக்கவே மாட்டோம். ஏதாவது ஒண்ணு ரெண்டு இடம் சாரங்கதேவர் வந்தார், அவர் கர்வத்தை அடக்கிறதுக்காக ஞானேஸ்வரர் வந்து குட்டிச்சவர்ல இருந்து குட்டிச்சவர் நகர வச்சார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கம்மி. எதை முக்கியமா பாடுவோம் அப்படின்னா, குணங்கள் தான் பிரதானம் இல்லையா. பாகவதாள்னு சொன்னாலே குணங்கள் தான் பிரதானம். மகாபிரபு சொல்லும்போது, சைத்தன்ய மகாபிரபு சொல்லும்போது சொல்றார், எப்படி இருக்கணும் கீர்த்தனம் பண்றவன்னா, திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதா ஹரிஹி அப்படின்னு திருநாத தன்னை வந்து ஒரு புல்ல காட்டிலும் தன்னை ரொம்ப எளிமையா நினைச்சுக்கணும். ஒரு மரத்தை காட்டரோரபி சகிஷ்ணுனான்னு ஒரு மரத்தை காட்டிலும் பொறுமையோட இருக்கணும். அதோட இல்லாம அமானினா மானதேன, யாரும் நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது. ஆனா நம்ம எல்லாருக்கிட்டையும் மரியாதையோட இருக்கணும். இப்படின்னா இருந்துட்டு கீர்த்தனீய சதா ஹரி. இப்படின்னா என்னன்னா, பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணா இப்படிலாம் இருப்பான்னு இருக்கும், இப்படி ஆயிடுவான்னு இருக்கும் இல்லையா. ஏன்னா பாகவதத்துல உத்தம பாகவதன் எப்படி இருக்கான்னு சொல்லும்போது, காம கர்ம பீஜானா எஸ்ய சேத்தசி சம்பவா வாசுதேவைக்க நிலையா சவை பாகவதோத்தமா சர்வபூதேஷு எப்பஷ்யத் பகவத் பாவமாத்மனா பூதானி பகவத்யாத்மன்யேஷ பாகவதோத்தமாக அப்படின்னு எல்லாம் சொல்றது இல்லையா. அவ ஹிருதயத்துல என்ன காம கர்ம பீஜானம், இந்த வாசனைகள் கூட இருக்கானா, ஆசைகள் இல்ல, அந்த ஆசைகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய வாசனைகள் கூட இருக்கானா, சம்பவா சம்பவிக்கவே சம்பவிக்கானா, அப்படி பகவானோட தியானத்துல இருக்கக்கூடியவாதான் பாகவதான்னு சொல்றார். பாகவதத்துல பிரகலாதனை பத்தி சொல்லும் பொழுது ஆரம்பத்திலேயே அவன் எப்படி இருந்தான்னு சொல்றார், அவன் நாமம் சொல்லிட்டு இருந்தான்றத விட அவன் குணத்தை சொல்றார். பிரம்மண்யா ஷீல சம்பனஹா சத்தியசந்தகா ஜித்தேந்திரியா அப்படின்லாம் சொல்லும் பொழுது, அப்ப நாமம் சொல்றவா எப்படி இருக்கணும் அப்படின்னா காவலில். கேட்டா நமக்கு என்ன தோணும், பொதுவா காவல்ல இத வந்து பாரு, இது வந்து ரொம்ப விலை உயர்ந்தது, இது காவல்லவை அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாக்கிரத பண்ணிவை அப்படின்னு அர்த்தம். அப்ப காவலில் புலனே அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த புலன்கள் எல்லாம் அப்படி அடக்கி தன் வசமா வச்சுண்டு அப்படித்தானே அதுக்கு அர்த்தம் வரணும். இங்க சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமா ஒரு வியாக்கியானம் பண்ற, என்ன வியாக்கியானம் அப்படின்னா, காவலில் புலனை வைத்து காவல் இல்லாதபடி இந்திரியங்களை வைத்து அப்படின்னு ஒரு அப்படி ஒரு வியாக்கியானம். என்னன்னா காவல் இல்லைன்னு பிரிச்சுட்ட, அதாவது அப்படி பிரிக்கலாமான்னு அவரே வியாக்கியானத்துல இந்த கிராமர் எல்லாம் இது கரெக்டா தப்பாங்கிறதுலாம் அவரே அனலைஸ் பண்ணிருந்தார். இதெல்லாம் கேள்வி கேப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். காவல் இல் அப்படின்னு பிரிச்சுட்டார், அந்த இல்லுக்கு இல்லா இல்லாமை அப்படின்னு அதை எடுத்துட்டார். அதுக்கு அர்த்தம் காவல் இந்த இந்திரியங்கள் எல்லாம் காவல்ல வைக்காதபடி அப்படின்னா என்ன அர்த்தம், கண் என்ன பாக்கணுமோ பாக்கட்டும். இந்திரியங்கள்னா என்ன இல்லையா, நம்ம பத்தி இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லும் போது சில பேருக்கு முதல் முதல்ல கதை கேட்க வந்தா சம்ஸ்காரம் இல்லாம போச்சுன்னா, சில வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே புரியாம போச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எதுவுமே புரியாம போயிடும். இந்திரியங்கள்னா நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் சொல்றோம் இல்லையா. கர்மேந்திரியம் அப்படின்னா ஞானேந்திரியம் அப்படின்னா இந்த கண்ணு காது மூக்கு வாய் எதெல்லாம் வந்து ஞானத்தை கிரகிக்கிறதோ எது நாலேஜ் கொடுக்கறதோ அதெல்லாம் ஞானேந்திரியங்கள். எதெல்லாம் செயல்கள் கை கால் இதெல்லாம் நம்ம செயல்களுக்கு உபயோகம் பண்றது கர்மேந்திரியங்கள். மனசும் ஒரு இந்திரியம். அப்படி இந்த இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு சொல்லாம இந்த இந்திரியங்கள்லாம் போற போக்குல போகுது அப்படிங்கிற, அதை எப்படி இல்லாதபடி காவலில் இல்லாதபடி அது பாட்டு காவல்ல வைக்காம அது போற போக்குல போக்குண்டே நீ நாமா சொன்னா போதும் அப்படின்னா அப்படி சொல்லலாமான்னா, ஏன் அப்படி சொல்றாரு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளைன்னா, சகல சாஸ்திரங்களும் எடுத்து பார்த்தா எங்கெல்லாம் நாம வைபவம் சொல்லப்படுறதோ அங்க யார் ஒரு நாம வைபவம் சொல்றதுக்கு ஒரு உதாரணம் எடுத்து சொல்லுவா இல்லையா, ஒரு கதை எடுத்து சொல்லுவா இல்லையா. அந்த கதையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஜிதேந்திரியாளா இருந்தவாளை பத்தி இருக்கிற கதைகள்லாம் இருந்த போதிலும் அதை பிரதானமா சொல்லாம அஜிதேந்திரியர்களா இந்த இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்காம ஏதோ, அதாவது கண்ட்ரோல்ல வச்சுக்காம அப்படின்னா
நம்ம சில பேர் இருப்பா நமக்கு ஆசை இருக்கும், தப்பு தண்டா பண்ண கூடாதுன்னு ஆசை இருக்கும், முடியாது அப்படி சில பேர் இருப்பா. இன்னும் சில பேர் எப்படி இருப்பா, தப்புதான் பண்ணுவேன்னு இருப்பா, அப்படி இருக்கவா இருப்பா இல்லையா. அப்படி இருக்கவா சரித்திரமா எடுத்துண்டு இருக்கிறதுலயே துஷ்டனா சரித்திரத்தெல்லாம் எடுத்துண்டு. ஏன்னா பாகவதம் எடுத்துண்டா பிரலாதனும் நாமா சொன்னான், கஜேந்திரனும் நாமா சொன்னான், துருவனும் நாமா தான் சொன்னான், எல்லாமே நாம வைபவம் தான் பாகவதத்துல. ஆனா பாகவதத்துல நாமத்தை வந்து சித்தாந்தமா பண்றார், பாகவதத்துல நாமத்தை எடுத்து காட்டுறார். நாம எதை சொல்லுவோம், 12 ஸ்கந்தத்துல நடுவுல ஹிருதயமா பகவானோட ஹிருதயத்தை போஷணம் தது அனுகிரகம் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த 6வது ஸ்கந்தத்துல அஜாமிழ உபாக்கியானம், அதுதான் பகவானுடைய ஹிருதயம் நாமத்தோடைய பிரபாவம். ஏன் சொல்றோம், ஏன்னா அஜாமிழன் மாதிரி ஒரு பாப்பிய நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும். சாஸ்திரத்துல எதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கோம், அது எல்லாத்துக்கும் ஒரு திக்கு போட்டிருக்கான். என்ன அப்படி இருக்கிற ஒருத்தனோட சரித்திரத்தை எடுத்து தானே காட்டுறது, விசுதர்மம் எடுத்துட்டாலும் சத்ரபந்துன்னு அதே மாதிரி ஒரு சரித்திரம். இப்படிதான் எல்லா இடத்துலயுமே அபிது அஜாமிழ கஜ கணிகாவு பயே முக்தி ஹரிநாம பிரபாவு அப்படின்னு கோசாமி துளசிதாசர் சொல்றார். நம்ம குருநாதர் பாடும்போதும் நாமத்தை பெருமை எப்படி பாடுறார், அஜாமிழனை காத்தது உன்னாமம், முத்கலனை காத்தது உன்னாமம், கத்திர பந்துவை காத்தது உன்னாமம், முரளிதரன் என்னை காப்பது உன்னாமம், தப்பு 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 என் தப்பையெல்லாம் நான் தப்பாமல் ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு பாடுறாரு இல்லையா. நாமத்தை சொல்லும்போது யார லிஸ்ட் பண்ற, அஜாமிழனை காத்தது உன்னாமம், முத்கலனை கா, யாரெல்லாம் பிரகலாதனை காத்தது அப்படின்னு பாடலைங்க, இதுதானே பாடுற. இப்ப சாஸ்திரங்களே என்ன பண்றது, நான் இப்படிதான் உதாரணத்தை எடுக்கிறது. ஏன் அப்படின்னா நாமத்துக்கு அப்படி ஒரு பிரபாவம், நாமத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரபாவம் இருக்கு. அப்பேற்பட்ட பிரபாவம் இருக்கும்போது நீ அஜிதேந்திரியனா இருந்தாலும் உன்னை கரையேற்றக்கூடிய ஒரு பெருமை நாமத்துக்கு இருக்கும்பொழுது, அப்படி இல்லை ஜிதேந்திரியனா இருந்துதான் நாமம் சொல்லணும்னு சொல்லிட்டா அந்த நாமத்தோட பெருமையை குறைக்கிறதா ஆயிடும் இல்லையா, அந்த நாமத்துக்கு அந்த அது முடியாதுங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா. அதனால அதை இல்ல இதைதான் எடுத்து அந்த பெருமைக்கு இழக்கு வரக்கூடாது. ஏன்னா பாகவதம் சொல்றது சங்கேத்தியம் பாரிஹாசியம்வா சோபம் மேளனமேவவா, எப்படி வேணா நாமாவா சொல்லு, இப்படிதான் இது திரும்பி திரும்பி சொல்ல போறோம். இந்த ஸ்லோகமும் இந்த விஷயமும் திஸ் ஐடியா வில் பி ரிப்பீட்டட். ஏன்னா அதுதான் இல்ல அழகு திருமாலையில அழகே, அதுதான் நாமம் தான் எல்லா இடத்துலயும் வருது. அதுக்கு இதுதான் நாமத்துக்கு இதுதான் பெருமை, அதோட சௌலபியம் தான் அதுக்கு பெருமை இல்லையா. அது அதை எடுத்து எடுத்து சொல்றாரு. அதனால சொல்றார் காவல் இல் அப்படி சொன்னாதான் பொருத்தம், காவல் இல்லாம. இன்னொன்னு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏன் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இப்படி எடுத்ததுக்கு வியாக்கியானம் பண்றாருன்னா, கான்டெக்ஸ்ட் என்ன கான்டெக்ஸ்ட், இந்த இந்த இடத்துல இந்த பாசுரம் எதை வச்சு எழுதியிருக்கார், விஷ்ணு தர்மம். அப்ப அந்த விஷ்ணு தர்மத்துல சதானிகன் கேக்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, ராகாதய கதம் ஜேத்தும் சக்யா வர்ஷசதை ரபி ந யோக யோக்யம் ஹி மனோ ராகாதிபிஹி அநிர்ஜிதை. அப்ப சொல்ற என்ன கேக்குறாருன்னா, ராகாதய கதம் ஜேத்தும் சக்யா வர்ஷசதை ரபி, 100 வருஷம் ஆனாலும் ராகத்வேஷங்கள் எல்லாம் எப்படி ஜெயிக்கிறது. அதாவது நம்ம வந்து வாசனைன்னு சொல்றோம், வாசனைனா என்னன்னா நம்ம பண்ற ஒரு ஒரு விஷயமும் அது ஒரு இம்ப்ரெஷனா நமக்குள்ள போய் பதியும். இந்த ஜென்மான் இல்ல, எத்தனை ஜென்மா எடுத்திருக்கோமோ அத்தனை ஜென்மா நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள ஒரு இம்ப்ரெஷனா அது ஒரு மெமரியா இருக்கு, அதுதான் வாசனைன்னு சொல்றோம். அது எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி போயிடுறதுன்னா, அது ஒரு தாட்டா இல்லாம நமக்கு நேச்சரா போயிடுது, சுபாவமா போயிடுறது. அப்ப இந்த ராக் இப்ப ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனேவே சில குழந்தைங்களுக்கு நாக்குல சர்க்கரை வச்சா அதுக்கு ரொம்ப பிடிக்கிறது, சில குழந்தை கொஞ்சம் வளர்ந்த கொஞ்ச நாள்லயே அதுவே உப்பு எடுத்தெடுத்து சாப்பிடுறது, சில குழந்தை என்ன பண்றதுன்னா காரமா மிளகா பிடி இருந்தா அதுதான் சாப்பிடுறது. இப்ப இது எங்களுக்கு யாரா சொல்லி கொடுத்தாளா, இதுதான் இது பிடிக்கணும் அது பிடிக்க கூடாது அப்படின்னு, எப்படி இந்த குழந்தைக்கு அது பிடிக்கிறது, அதுதான் வாசனை. அது பல ஜென்மங்களா இதை ருசிச்சு ருசிச்சு அந்த மனசு என்ன பண்றதுனா ரெக்கார்ட் பண்றதுன்னா, சும்மா இப்பெல்லாம் இருக்க ரெக்கார்டர் என்ன பண்ணும், பாவம் அது இம்பார்ஷியல் ரெக்கார்ட் பண்ணும் இல்லையா, சும்மா ரெக்கார்ட் பண்ணும், என்ன சொல்றது அப்படியே ரெக்கார்ட் பண்ணும் அவ்வளவுதான். இந்த மனசு இருக்கே பொல்லாத ரெக்கார்டர் அது, அது என்ன பண்ணும் அப்படின்னா சும்மா ரெக்கார்ட் பண்ணாது, அது ரெக்கார்ட் பண்ணும் போது சார்ட் பண்ணிட்டே வரும். என்ன சார்ட் பண்ணும்னா, இது இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல, இது சுகமா இருக்கு இது சுகமா இல்ல,
அப்படின்னு பண்ணி 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 அந்த மெமரியை அப்படியே டீப் ஆக்கி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஜென்மால அது ஒரு எந்த அளவுக்கு சுபாவமா போயிடும், நேச்சுரலா போயிடும் அந்த சாய்ஸ். அதுக்கப்புறம் அது சாய்ஸே கிடையாது, அதுக்கப்புறம் சாய்ஸ்னே அதுக்கு பேர் கிடையாது, driven by that deep habit. அது நம்ம கேரக்டரா போயிடுறது இல்லையா. இப்படி அனாதி காலமா ராகத்வேஷங்கள், காமம், குரோதம், பயம், மோகம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த காலத்துல இந்த ஜென்மால நேத்து முந்தானது சண்டை போட்டதே நம்மளால இன்னைக்கு மறக்க முடியல, நம்மளால மன்னிக்க முடியல அப்படின்னும் போது கோட்டி ஜென்மால சேர்த்துட்ட விஷயங்கள் எல்லாம் எங்க மறக்கிறது, சுவாவோ துஸ்தஜோ நாதன்னு இதெல்லாம் எங்க அடக்குறது. அழகா ராகத்வேஷம்னு இந்த இடத்துல புலன்கள்னு எல்லாத்தையும் குருநாதர் அழகா சொல்லுவார். என்னன்னா காவலில் புலனை வைத்து அப்படின்னு சொல்லும் பொழுது காவலில் புலன்களை வைத்து அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அப்படி சொல்லல, அப்படி சொல்லாம எப்படி சொல்றார், காவலில் புலனை வைத்து. ஏன் புலனை அப்படின்னா மனசுங்கிறது ஒரு புலன், எத்தனை அடக்கினாலும் கடைசியில எதுக்காக எல்லா சாதனையும் பண்றோம், நான் சர்வே மனோ நிக்ரா லட்சணம் தான் அப்படின்னு அல்டிமேட்டா மனசு அடக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுல முக்கியம். அப்படின்னும் போது அந்த மனசு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் சஸ்யாகம் நிகிரகம் பண்ணியே வாயோரிவ சுதுஷ்கரம்னு சொல்றான் அர்ஜுனன். இந்த மனசு அதோட சுவாவமே அப்படி சஞ்சலமா இருக்கு கிருஷ்ணா, இவ எங்க அடக்கிறது, இது வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னும் பொழுது இங்க கேக்குறா சதானிக்கர், இந்த ராக தேசங்கள்லாம் ஜெயிச்சாதான் பகவான போய் அடைய முடியும்னா இந்த ஜென்மால முடியாது போல் இருக்கு. 100 வருஷம் பாடுபட்டா கூட இதுல இருந்து விடுவே பண்ண முடியாது. 100 வருஷம்னு ஒரு பாவம் கருணையோட சொல்றார், சத வருஷம் சொல்லக்கூடாது சத ஜென்மம்னு சொல்லணும், 100 ஜென்மம் கோடி ஜென்மம் எடுத்தா கூட ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்கே. அப்ப மனசு அடக்காம பகவான அடைய முடியாதுன்னா பகவான அடையவே முடியாது அப்படின்னு சந்தேகம் வர அதுக்குதான் பதில் சொல்றார் நாமசங்கீர்த்தனம். அப்ப ஜிதேந்திரனா இருக்கவனுக்கு என்ன வழின்னு கேட்கல, விஷ்ணு தர்மத்துல கேள்வி எப்படி இருக்குன்னா அஜிதேந்திரியனா இருக்கவர்களுக்கு என்ன வழி, இந்த புலன்களை ஜெயிக்காதவர்களுக்கு என்ன வழின்னு கேட்டதுனால அப்படி இருக்கவர்களுக்கு கூட இருக்குப்பா ஒரு உபாயம், பகவான் நாம சங்கீர்த்தனம்னு எந்த விதமான நியமமும் இல்லை. அதான் குருநாதர் அத்தி ஆச்சரியமா சொல்றார், கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத, துளி ஒண்ணும் குளிக்கணும்னு கூட கிடையாது, என்ன தேச கால நியமகா சௌச்சா சௌச்ச விநிர்ணயா பரம் சங்கீர்த்தனாதேவ ராமராமேத்தி உச்சத்தேன்னு இந்த தேசத்தை தான் பாடணும், இந்த காலத்தை தான் பாடணும், இப்பதான் பாடணும், இவாதான் பாடணும், இன்னார்தான் இதை பண்ணலாம், இங்கதான் இது பண்ணலாம், இப்போதான் இது பண்ணலாம், இப்படிதான் இதை பண்ணணும் அப்படின்னு எந்த சாமானிய நியமம் கூட இல்லாத ஒரு மார்க்கம் இருக்குமானால் அது நாம சங்கீர்த்தனம் தானே. அதுதான் எல்லா மகான்களும் பாடுறான், திக்தேச காலான பேச்ச சித்த சர்வ சுலபே சத்குரு கிருபா சமுத்ர சங்கஹேது லாபே ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு திக்தேச கால அனபேட்ச கால வேலை நாம உச்சரித்தான் எல்லா மகான்களும் பாடாமையே இல்லை. காலதேசம் கடந்த உனை பாடுவதற்கு காலம் தேசம் என்ற நியமங்கள் உண்டோ, நின் புகழ் பாடுவதன்றி வேறொரு வேலை அறியேன், வேதமூர்த்தே வேதமூர்த்தே அப்படின்னு குருநாதர் பாடுறார் இல்லையா. அப்ப எந்த நியமுமே இல்லாததுனால காவலில், காவல் இல்லாமல் இந்த இந்திரியங்கள் போற போக்குக்கு அந்த இந்திரியத்தை போக விட வேண்டியது அது இஷ்டத்துக்கு. எப்படின்னு சொல்றார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை உதாரணம் சொல்றார், அழகான வார்த்தையா இருக்கிறதால அப்படியே படிக்கிறேன். ஒருவன் விஷதஷ்டன் ஆனால் விஷவித்தையில் குசலனாய் இருப்பான் ஒருவன், நீ சுகமே எண்ணெய் வார்க்கவும் குளிக்கவுமாம் உறங்கவுமாம் ஸ்வைர சஞ்சாரம் பண்ணவும் அமையும், நான் நான் அழகிதாக போக்கி தருகிறேன் என்னுமீரே அப்படிங்கிறது. இதுதான் என்னன்னா யாரோ ஒருத்தன் வயல்ல வேலை பண்ணிட்டு இருந்தான், திடீர்னு பாம்பு கடிச்சிடுது, விஷம் ஏறிட போறதேன்னு அவசரமா அந்த ஊர்ல இந்த விஷத்தை எடுக்கிறதுக்கான வித்தை தெரிஞ்சின்றவர் ஒருத்தர் இருக்கார்,
விஷவித்தையில் குசலனாய் குசலனாய் இருப்பவன் ஒருவன், குசலனாய் நல்ல அடப்டா இருக்கக்கூடிய ஒருவன் அவனை பார்த்து என்ன சொல்றானா, நீ கவலைப்படாத, நான் என்ன பையன் சுவாமி விஷம் கடிச்சு விடுதே, பாம்பு கடிச்சு விடுதே, விஷம் ஏறதே, நான் என்ன பண்றது இப்படின்னா ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகாது. என்ன பண்ண, சுகமே எண்ணெய் வார்க்கவுமா, நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளி குளிக்கவுமா, அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சா என்ன வரும், நல்லா தூக்கம் வரும். இப்ப நல்லா சாப்பிட்டுட்டு விஷ்ராந்தி அப்படி படுத்துக்கோ, அப்படி படுத்துண்டு உனக்கு என்ன வேணுமோ சுகமா என்ன வேணா பண்ணி இப்படி திரும்பு, அப்படி வைர செஞ்சா எப்படி வேணா நீ திரும்பி படுத்துக்கோ, கால் அப்படி தூக்கி என்ன வேணா வச்சுக்கோ. நான் என்ன பண்றேன்னா, நான் அழகிதாக போக்கி தருகிறேன், அந்த விஷத்தை நான் அழகா வெளில எடுத்துடுறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்ற மாதிரி இந்த பகவன் நாமம் எப்படி இருக்கான், நம்மள ஒரு விஷம் தீண்டி இருக்கு. என்ன விஷம்னா, சம்சார சர்ப விஷதாக விமோகிதஸ்ய போதேந்திர தேவா மம தேஹி கராவலம்பம் அப்படின்னு, சம்சாரம்ங்கிற சர்ப்பம் நம்மளை தீண்டி இருக்கு இல்லையா, அப்படி தீண்டும் பொழுது அதுல இருந்து நம்மள அந்த அந்த விஷத்தை இறக்கிறதுக்கு ஒண்ணு இருக்காம் என்னன்னா, அதுதான் பகவன் நாம சங்கீர்த்தனம். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, சொல்றார் புரந்தரதாசர், மலகித்து மெய்முறிந்து எள்ளு தோலம்பே கிருஷ்ணா என பாரதே, கிருஷ்ண கிருஷ்ண இந்த ரேசகல கஷ்டவு பரிகார கிருஷ்ணா என பாரதே அப்படிங்கிறார் இல்லையா. என்ன அப்படின்னா, நீ வந்து சௌக்கியமா இரு, ஸ்தான பான ஜப தபகள மாடுத கிருஷ்ணா என பாரதே, சால்யன்ன சத்ர சத்ரச திந்து திருப்தவனாகி கிருஷ்ணா என பாரதே. நீ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி எப்படி சொல்லு, நான் நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, ஏன்னா சால்யன்ன சத்ரச வைராக்கியமாலாம் இருன்னு சொல்லவே இல்லை, என்ன வேணுமோ சாப்பிடு, அருச்சுவைன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி ஷட்ரசம் அப்படி நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டா தூக்கம் வரும், படுத்துன்னு தூங்கு. தூங்கி புரளும் பொழுது ஒரு வாட்டி கிருஷ்ணா ரங்கா ரங்கான்னு சொல்லி புரண்டா போதுமா, சுகமா நீக்கிடும் இல்லையா. சம்சாராமய சுக வைத்யாம் பக்திம் தேஹி ஸ்ரீராதே, சம்சாரம் அப்படிங்கிற வியாதிக்கு சுகமான வைத்தியம் எதுனா அந்த பக்தி, அந்த பிரேம. அது எப்படி வரும்னா, பகவன் நாம சங்கீர்த்தனம். அப்படி எளிமையா இதை எடுத்துடுங்கிறதுனால காவலில் புலனை வைத்து அப்படிங்கறதா இங்க சொல்றார். எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம், நீ எப்படி இருக்கியோ அப்படி இருந்துன்று அப்படின்னு சொல்லி இன்னும் இன்னும் எனக்கட்டு சொல்றார் இந்த இடத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. காவலி ஆழ்வார் என்ன சொல்றாரா, காவலில் புலனை வைத்து அப்படின்னா என்னன்னா, காவலில் புலன்களை, காவல் இல்லாமல் புலன்களை வைத்து, வைத்து அப்படின்னா டெலிபிரேட்டா அப்படின்னு ஒரு துவனிக்கிறது இல்லையா அந்த இடத்துல, டெலிபிரேட்டானா என்னன்னா அவன் வந்து அதை கொண்டு போய் அங்க வச்சான் அப்படின்னா நான் போய் அதை அது பண்ணினேன் அப்படின்னு வருது இல்லையா. இந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார், என்ன அர்த்தம்னா, துஷ்கிருதங்களை ஒருத்தன் இந்த என்னோட இந்திரியங்கள் எல்லாம் அடக்க மாட்டேன், நான் எதுக்கே அப்படி இருக்கணும், ஏன் நான் பண்ணக்கூடாது, நான் அப்படிதான் பார்ப்பேன், நான் இதைதான் பண்ணுவேன், நான் இங்கதான் போவேன், இப்படிதான் நான் பேசுவேன், இதுதான் நான் கேட்பேன், கண்டதைதான் கேட்பேன், கண்டதான் பார்ப்பேன் அப்படின்னு புடிவாதம் பிடிச்சுண்டு ஒருத்தன் போய் இருக்கான். அப்படி இருந்துட்டு அவன் நாமா சொன்னான், அப்படி இருந்துட்டு கூட பிடிவாதம் காவலில் புலனை வைத்து வேணும்ட்டே போய் உட்காந்து சினிமா பாக்குறது, வேணும்ட்டே உட்காந்து போய் தகாதுன்னா அது எது தப்பு ரைட்டுன்னு எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. எது வந்து நமக்கு தகாதோ, எது பகவான் விட்டு நம்மளை தள்ளி கூட்டிட்டு போறதோ அந்த செயல்களை நம்ம ஈடுபடுறது. இப்படி பண்ணிட்டே கூட அப்படியே அந்த படத்தை பார்த்துட்டே ராம 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 ராமன்னு சொன்னா போதும் அப்படிங்கிறாரு. புலனை வைத்து அதான் குருநாதர் அறிவு நம்ம பாட்டு பாடினோமே அதுல சொல்றார். ஏன்னா அப்படிலாம் இல்ல, நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னோட இந்திரியங்கள் வந்து ஜிவ ஐக்கத்தோ அச்சுத விகர்ஷதி மாவி திருப்தா சிஷ்ணோ எதிர்த்த உதரம் உதரம் குதர்ச்சித்து அப்படின்னு என்ன ஒரு ஒரு இந்திரியங்களும் பஹ்வியச பத்தி இவ கேக பத்தின்னு ஒரு ஒரு ஆளுக்கு அஞ்சு பொண்டாட்டி இருந்தா அவ அஞ்சு பேரும் அஞ்சு பக்கம் எப்படி பிடிச்சி இழுப்பாளோ, இந்த இந்திரியங்களை அப்படி பிடிச்சி இழுக்கிறது நாங்க சொல்றோம். ஆனா குருநாதர் அழகா சொல்வார், தப்பு பண்ணோம் பண்ணும்பொழுது தெரியாம பண்றோம்னு ஒண்ணும் சொல்ல முடியாது இல்லையா. அதான் தப்பு தப்பு தப்பு, என் தப்பையெல்லாம் தப்பாமல் ஒப்புக்கொண்டேன்னு பொழுது, இந்த குருநாதர் நம்ம பாடுறதுக்காக பாடின பாட்டு, அதனால எப்படி எழுதியிருக்காருன்னா, துணிந்தே செய்தேனோ துர்மதியா செய்தேனோ அறிந்தே செய்தேனோ ஆணவத்தால் செய்தேனோ தப்பு 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 என் இது நம்ம பாடுறதுல இப்படி எழுதியிருக்க. நியாயமா நம்ம எப்படி பாடணும் அப்படின்னா, துணிந்தே செய்தேனே
துர்மதியால் செய்தேனே அப்படின்னா பாடணும். நமக்கும் தெரியும் கருணையால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா. பகவான் கிட்டயே போய் பிரார்த்தனை பண்ணும்போது கூட கிருஷ்ணா தெரியாம தப்பு பண்ணிட்டேன், குருநாதர் சொல்லுவார் நீ பகவான் கிட்ட போற பிரார்த்தனை பண்ற அங்க மட்டுமாவது உண்மையா பேசு, தெரியாமையா பண்ணு, தெரிஞ்சுதானே பண்ணு. உள்ள உட்காந்து பகவான் மனசாட்சி குரலே உந்தி பெற, ஆண்டவன் குரலாம் உந்தி பெற அப்படின்னு, கடவுளின் குரலாம் உந்தி பெறன்னு குருநாதர் சொல்ற. உள்ள இருந்து சொல்றான் இல்லையா பகவான் இது பண்ணாத பண்ணாத அப்படின்னு, அதையும் நீ தானே பண்றோம். அப்ப பகவான் கிட்டையாவது போகும்போது யாரும் இல்லங்க, நீ மட்டும்தான் இருக்க பகவான் கிட்ட, உள்ளதான் பேசிக்கிறோம். அப்ப என்ன, அப்ப அவன் அவன் தெரியாமே அவனுக்கே தெரியும். அப்ப தைரியமா சொல்லலாம் இல்லையா, தெரிஞ்சுதான் பண்றேன், என்னால முடியல கிருஷ்ணா பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு இழுக்கிறதுன்னு சொன்னா அப்ப கிருப்பை வரும், நான் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு போய் சொல்லக்கூடாது இல்லையா. அப்படி அப்படி நம்ம உட்கார்ந்து இப்படி இருந்துட்டு சொன்னா கூட என்ன பண்ணும்னா காவலில் அப்படி சொன்னா கூட நாமா போதுமா மாதிரி சொன்னா ஒரு சந்தேகம் வரும், என்னன்னா பாவம் பண்றதுக்கு தூண்டா மாதிரினா இருக்கு. நீ நாம என்ன வேணா நீ பண்ணு, நாமா சொல்லு சரியா போய் அப்படின்னு வருதானா, அப்படி சொல்லல. பின்ன இப்படி இந்த சாஸ்திரங்கள்லாம் எப்படி சொல்றது, அஜ்ஞானா தத்தவா அஜ்ஞானாத்து உத்தம ஸ்லோக நாம எத்தனை, தெரிஞ்சு சொல்லு தெரியாம சொல்லு, பிடிச்சு சொல்லு பிடிக்காம சொல்லு, அறிஞ்சு சொல்லு அறியாம சொல்லு, பாகவத் நாமத்தை எப்படி வேணா சொல்லு அது உனக்கு சக்கதியே கொடுக்கும் அப்படின்னா, துஷ்டனா இருந்துட்டு நீ நாமா சொல்லலாம், நீ இந்திரியங்களை கட்டுப்படுத்தாம நாமா சொல்லலாம்னு சொல்லிட்டா பாப்பத்துல தூண்டா மாதிரினா இருக்கு அப்படின்னா, குருநாதர் அழகா சொல்லுவார் நமக்கே அப்படி தோன்றதுன்னா நம்ம பாப்பத்து மேல நமக்கு அவ்வளவு நம்பிக்கை, நான் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் நாமா சொன்னா போதுமா அப்படின்னு அந்த பாப்பத்துல நமக்கு நம்பிக்கை. ஆனா போதேந்திரார் சொல்றார் ஒரு நாமா நீ சொன்னியானால் அந்த ஏக்க நாமா உன்னோட அத்தனை பாவங்களையும் அப்படியே பொசுக்கிடும் அப்படிங்க. 500 வருஷமா ஒரு ரூம் இருட்டா இருக்கு, அந்த ரூம் இருட்டா இருக்கு அப்படின்னா அது 500 வருஷம் அதுல விளக்கு ஏத்தினாதான் அங்க வெளிச்சம் வரும்னு, ஒரு விளக்கு ஏத்தின க்ஷணம் அங்க வெளிச்சம் வந்துடும் இல்லையா. அப்படி ஒரு நாமம் சொன்ன உடனே அந்த பாப்பங்கிற இருட்டு போய் நமக்கு அந்த ஞானம் பகவான் அப்படிங்கிற பகவானுடைய அனுபவங்கிற வெளிச்சம் ஏற்பட்டுடும் அந்த தீபம் அப்படி. ஆனா அது ஒரு நாமா அது பண்ணிடும், என்ன ஏன் திரும்பி திரும்பி நாமா சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு அழகா சொல்றார் ஏன் அப்படின்னா தீபம் ஏத்திட்டா இருட்டு போயிடும், திரும்பி இருட்டு வராம இருக்கு தீபம் இருந்துட்டே இருக்கணும் இல்லையா, தீபம் ஏத்தி வச்சுட்டே இருந்தாதானே இருட்டு வராம இருக்கும். அப்ப இது வரைக்கும் பண்ண பாப்பம் எல்லாம் போயிடும், இனிமேல் பாப்பம் சேராம இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த நாமா நாக்களை வச்சுட்டே இருக்கணும் அதுக்குதான் இல்லையா. அப்ப நமக்கு அந்த பாப்பம் இப்படி இருக்கே, இப்படி பாவம் இல்லையே நாமா சொல்லாமா, நான் மகான்களுக்கு அந்த நாமத்தோட பிரபாவத்துல அப்பேற்பட்ட நம்பிக்கை இருக்கு, இப்படி எந்த விதமான இந்திரியங்களையோட கட்டுப்பாடு இல்லாம பகவன் நாமா சொல்லிண்டே வந்தா, சுவாமி வெரிவாச்சான் பிள்ளை சொல்றார் அந்த பகவன் நாமா என்ன பண்ணிடும்னா அது உன அடுத்த அளவு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். காவலில் அப்படிங்கிற வார்த்தைக்கே 3 வியாக்கியானம் பண்ணியிருக்கார். முதல் வியாக்கியானம் காவல் இல்லாமல், இந்திரியங்கள்ல காவல் இல்லாமல் வச்சுண்டு நீ நாமா பண்ணியானால் அந்த நாமா என்ன பண்ணும்னா, பகவன் நாமா சொல்ல 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 சேதோதர்ப்பணம் அர்ஜனம் பவமாதாவாகி நிர்வாபணம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவதூ ஜீவனம் ஆனந்தாமுதி மர்வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம் சர்வாத்மஸ்னபனம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் சேதோ தர்ப்பண மார்ஜனம். பாப்பம் மண்டி இருக்கு இல்லையா அந்த மனசுல, அந்த அழுக்கெல்லாம் சேதோ தர்ப்பண மார்ஜனம். மனசுங்கிற கண்ணாடிய இந்த பகவன் நாம தொடச்சி விட்டுடுமா. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நிக்கிறோம், நம்ம முகமே நமக்கு தெரியல, ஏன் அப்படின்னா அவ்வளவு அழுக்கு படிஞ்சிருக்கு. அப்ப அந்த அழுக்கை மட்டும் எடுத்துட்டா என்ன ஆயிடும்னா முகம் தெரிஞ்சிடும் இல்லையா. முகம் தெரியறதுக்கு என்ன பண்ணா ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த அழுக்கை எடுத்துட்டா போதும். அப்படி அந்த சேத நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் இப்படி சுத்தம் பண்ணிடுமா. அப்ப என்னன்னா காவல்லையே புலன்களை வைக்காம நம்ம நாமாவை சொல்ல சொல்ல சொன்னா கூட என்ன ஆயிடும்னா, நாமம் சொல்ல சொல்ல பாபம் பரந்திடும், நாமும் சொல்ல சொல்ல புண்ணியம் சேர்ந்திடும், நாமம் சொல்லுவோம் வாரி சதா ஹரி, நாமம் சொல்லுவோம் வாரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண
கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே நாமம் சொல்லுவோம் வாரி. நாமம் சொல்ல சொல்ல சொன்னோம் இல்லையா, ஒரு வாட்டியில சொல்ல சொல்ல என்ன ஆயிடும் அப்படின்னா பாவங்கள் எல்லாம் போயிடும். புண்ணியம்னா என்னன்னா அந்த நாமத்துல ஒரு சப்தம் ஏற்படும். ஏவம் விரதா சுவப்பிரிய நாம கீர்த்தியான இதெல்லாம் பகவன் நாமத்தை ஒரு விரதம் மாதிரி தான் சொல்லணும். பிடிச்சுதான் சொல்லணும்னா எனக்கு வந்து பாவமே இல்லையே, எனக்கு பக்தியே இல்லையே, எனக்கு நாம ருச்சியே இல்லையேனா சொன்னாதான் அதெல்லாம் வரும். அதனால அது இல்லையேன்னு சொல்லாம விட்டோம்னா பரம நஷ்டமா போயிடும். குருநாதர் சொல்லுவார், மெக்கானிக்கலாவது சொல்லு, சும்மா சொல்லு, பேப்பரை காடுற மாதிரி சொல்லு, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 அப்படி சொல்லிட்டே இருந்தா அந்த நாமம் என்ன பண்ணும்னா நமக்கு இருக்கக்கூடிய பாப்பத்தெல்லாம் போக்கி புண்ணியம்னா இங்க என்னன்னா அந்த நாமத்துல ஒரு நம்பிக்கை, அந்த நாமத்துக்கு உரிய அந்த நாமி கிட்ட ஒரு பிரேம, ஒரு ஷத்த ஷத்தா பக்திஹி ரதிஹி அனுக்கிரமிஷ்யதி அப்படின்னு பாகவதம் சொல்றது. முதல்ல நம்பிக்கை வருமா, அதுக்கப்புறம் அதுல ஒரு ஆசை வருமா, அவங்க கிட்ட ஒரு பிடிப்பு வருமா, அதுக்கப்புறம் அந்த பிரேம உன்மாதம் ஏற்பட்டுடும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நாமமே கொண்டு போயிடும். நாமம் சொல்ல சொல்ல துன்பம் விலகிடும். இந்த இந்த கீர்த்தன மதுரகீதத்தை நம்ம எடுத்துட்டோமானால் இதுக்கு மட்டுமே 2 மணி நேரம் சொல்லணும். ஆனா அதுக்கு நமக்கு அவகாசம் இருக்காதுங்கிறதுனால சுருக்கமா சொல்றோம். அது என்ன பண்ணணும், துன்பத்தெல்லாம் நீக்கி இன்பம் கொடுத்து கவலையை போக்கி அமைதியை கொடுத்து வாசனையெல்லாம் அழிச்சுடுங்கிற பாப்பம் அப்படிங்கிறது இஃபெக்ட் தான். அதுக்கு காசு ஒண்ணு இருக்கு, பாப்பம் பண்றோம் இல்லையா அந்த பாப்ப செயலுக்கு ஒரு காசு இருக்கு. அந்த காசு என்ன அப்படின்னா ரூட் காஸ் அப்படிங்கிறது வாசனை. நம்ம முதலே சொன்னது போல பல ஜென்மங்களா நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கிற வாசனை தான் நம்மள பாப்ப செயல்கள்ல நம்மள போய் தள்ளி விடுறது. அந்த அந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் தான் அப்படி திருப்பி விடுறது நம்மள, அப்படி இருக்கக்கூடிய வாசனைகள் தான் அதான் நம்மள போய் திருப்பி விடுறது இல்லையா. அப்ப அந்த வாசனைகள்னு ஒண்ணு இருக்கே இது காரணமா, அதுதான் அஜாமிட உபாக்கியானத்துல பாகவதத்துல அழகா சொல்றார். தபசா பிரம்மச்சரியேன கேக்குறான், பாப்பங்கள்லாம் எப்படி போகும்னா போக்கலாம். தபசா பிரம்மச்சரியேன ஷமேனச்ச தமேனச்ச தியாகேன சத்திய சௌச்சாபியாம் எமேன நியமேனச்சேன்னு தபசெல்லாம் பண்ணி பாபத்தை போக்கிக்கலாம். ஆனா அப்படி தபஸ் பண்ணி போக்கிங்கா கூட எப்படி போகும்னா வேணு குல்மம் இவானலகா அப்படின்னு ஒரு பெரிய மூங்கில் காடு எரிஞ்சுடுத்துனா மூங்கில்லாம் போயிடும். ஆனா கறி இருக்கும் இல்லையா, ஒரு ரெசிபி அப்ப கூட இருக்கும். ஆனா பகவன் நாமா சொன்னா என்னன்னா பாப்பம் மட்டும் போகாது, அந்த பாப்பம் மண்டத்துக்கு தூண்டக்கூடிய வாசனையும் சேர்ந்து போயிடுமா. இப்படின்னா நீஹாரம் இவ பாஸ்கரஹா, அப்படியே பனி மூடி இருக்கு ஒண்ணுமே தெரியல பொழுது அந்த சூரியோதயம் தக 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 சூரியோதயம் ஆயிடுத்துன்னா அந்த பனி இருந்த இடம் தெரியாம விலகி போயிடுறது இல்லையா, இந்த சுவடே இல்லாம விலகி போறது இல்லையா. அப்படி பாப்ப வாசனைகளையும் அழிச்சுடுமா இந்த பகவன் நாமா, வாசனை அழிந்திடும் பிறவிகள் குறைந்திடும். அப்புறம் என்ன பண்ணும்னா அப்படி எல்லா வாசனையும் அழிய சித்த சுத்தி ஏற்பட்ட உடனே மனசு ஒருமுகப்படும். அப்படி மனசு ஒருமுகப்பட்டா அந்த ஹிருதயத்துல பக்தி விரக்தி வளர்ந்திடும். அப்படி பக்தி விரக்தி வளர்ந்தா அந்த இடத்துல ஞானம் வந்துடும். ஏன்னா ஞான விரக்திக்கு பக்தி தான் மாத்தா, ஞான மாத்தா தேவி. அதனால அங்க அம்மா இருக்கும்போது குழந்தை வந்துடுவா இல்லையா, அப்படி பக்தினால விரக்தியும் ஞானம் நமக்கு ஏற்பட்டு அப்படி நம்ம பக்கம் மாறுடனே என்ன ஆயிடுவான், கண்ணன் மகிழ்ந்துடுவான். அத்தனைத்துக்கும் பலன் என்னன்னா பகவான் சந்தோஷப்படணும், சம்சித்தி ஹரிதோஷணம், அதுதான் எல்லா தர்மத்துக்கும் ஒரே பலன் இல்லையா. பகவான் சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறது இந்த வெறும் நாமத்தை எப்படி சொல்ல ஆரம்பிச்சோம்னா காவல் இல், காவல் இல்லாமல் காவல்ல புலன்களை வைக்காம நாம சொல்ல 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 சித்தசுத்தி ஏற்பட்டு என்ன ஆயிடும்னா கண்டதை பார்க்க கூடாது கண்டதை பண்ணக்கூடாதுன்னு கம்பல்சரியா நம்ம யாராவது சொன்னான்னு வச்சுக்கோம், அது இந்திரியை கட்டுப்படுத்து, இந்திரியத்தை கட்டுப்படுத்துனா மனசை நம்ம போர்ஸ்ஃபுல்லா அடக்க அடக்க அதை என்ன பண்ணணும், ஸ்பிரிங்க போட்டு நல்லா அமுத்தி வச்சா இட் பி வெயிட்டிங் டு ஸ்பிரிங் பேக் இல்லையா. அமுத்தி வச்சு கையை விட்டா இனிமே ஹையா ஜம்ப் பண்ணும் அந்த ப்ரெஷர்ல. இப்படி மனசை போட்டு நம்ம வந்து கம்பல்சரியா அதை அழுத்தி ஒரு கான்ஃபிளிக்டோட எனக்கு வந்து அங்க போய் அந்த லௌகீகத்துல ஈடுபடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா பண்ணக்கூடாது ஏன்னா எனக்கு ஆன்மீகமாவும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படின்னா இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்டோட எப்படிதான் இருக்கிறது, இதோட கொடுமை எதுவுமே இல்லை இல்லையா. அதனால இங்க பாகவத தர்மம் சொல்ல அப்படிலாம் நீ ஒண்ணு கஷ்டப்படாது, போனமா நீ பாட்டு போ, எப்ப ஞாபகம் வருதோ அப்ப சும்மா நாமா சொல்லிட்டே இரு போதும். அப்புறம் என்ன ஆகும்னா உனக்கு எந்த லௌகீகத்துலாம் ஆசை இருந்து அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, பண்ணிட்டே இரு, பண்ணிட்டே இருக்கும்போது நாமா சொன்னா என்ன ஆயிடும்னா அது ருச்சி விட்டு போயிடும். நமக்கு இப்ப சில பேருக்கு ஸ்வீட் பிடிக்கும், சில பேருக்கு ஸ்வீட் பிடிக்காது, ஸ்வீட் பிடிக்காதுன்னா சொன்ன மாதிரி ஏதோ ஜென்மாந்திரத்துல அவனுக்கு அது பிடிக்காம போயிடுது, இப்ப பிடிக்காது அப்படின்னா பிடிக்காத ஸ்வீட்டை எதிர்க்க வந்தா அவளுக்கு அதுல ஒரு ஆசை வருமா. ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா அதை பார்த்தாலே
ஐயோ எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு துக்கம் இருக்கும். ஆனா எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது அப்படின்னா அதுல ஒரு அட்ராக்ஷன் ஏற்படாது இல்லையா, அது இதுவா எனக்கு தேவைப்படாது இல்லையா. அந்த மாதிரி நாம சொல்ல சொல்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம மற்ற விஷயங்கள்ல இந்திரியங்களுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லாம போயிடும். அப்ப என்னன்னா அடுத்த அர்த்தம் சொல்றார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, காவலில் புலனை வைத்து. இப்ப என்ன ஆயிடும்னா புலன்கள் எல்லாம் காவல்ல வந்துடும் தானா, கம்பல் பண்ணி இல்ல போர்ஸ் பண்ணி இல்ல, தானா அப்படி டைரக்ட் ஆயிடுறதா காவலில் புலனை வைத்து அப்படிங்கிறார். இந்த அப்படி பகவான் வந்துட்டு அப்படி வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா இந்த இந்திரியங்களால எல்லாம் பகவான் விஷயத்திலேயே பகவத் விஷயத்திலேயே ஈடுபடுறோம். ஏதோ அங்க லௌகிகம் நடக்கிறது அப்ப கூட அதுல போனா அதுக்கு எதுக்கு போனோம், இன்னைக்கு பாகவதம் எனக்கு பாராயணம் பண்ண இவ்வளவு அழகா இருக்கு இதை விட்டு அதுக்கு எதுக்கு போனோம் அப்படின்னு தோணி போயிடுமா, அப்படி இந்த ஈடுபாடு வந்துடுமா காவலில் அப்படின்னு சொல்லி மூணாவது அர்த்தம் சொல்றார். காவலில் புலனை வைத்து நீ முதல்ல இந்திரியங்களை கட்டுப்பாடுல வச்சுக்காம நாமா சொல்லிண்டே இருக்க அந்த இந்திரியங்கள் அந்த நாமமே உன்னை சுத்தம் பண்ணி அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் பகவத் ருச்சி ஏற்பட்டு அதுல உன்னை ஈடுபட வச்சு லௌகிகத்தில இருந்து உன்னை அதுவே வெள்ள நீக்கி அப்புறம் என்ன ஆயிடும்னா நீ அப்படியே நாமா சொல்ல 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 இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் காவலா பகவான் வந்து உட்கார்ந்துப்பான். இப்ப என்ன ஆறுதுன்னா சவை மனஹ கிருஷ்ண பதாரவிந்த யோகோ பஜாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகார ஆர்ஜித சத்கதோதயே முகுந்த லிங்காலய தர்ஷனே த்ருஷௌ தத் பிருத்ய காத்ர ஸ்பர்ஷேங்க சங்கமம் கிராணம் ச தத் பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியாம் வசனாம் பதர்ப்பிதே பாதோஹரே க்ஷேத்ர பிராணு சர்ப்பணே சிரூரிஷிகேஷ பதாவி வந்தனே அப்படின்னு மனசுல என்ன ஆயிடும்னா பகவானுடைய ஒரு மனஹா கிருஷ்ண பதார விந்த யோகம், பகவான் சரணமேதான் மனசுல நிக்குமா, கண்ணு பார்த்தா அங்க பகவான் திருவுருவம் தான் இருக்குமா. அம்பரீஷன் சரித்திரம் சொல்லும் போது அவர் இப்படிதான் இருந்தார்னு போட்டு அப்படிதான் அவர் டைரக்ட் பண்ணிட்டான்றத காட்டிலும் அப்படி ஆயிடுச்சு அவருக்கு எந்த ஒரு பக்தியில. அப்படி எஃபர்ட்லெஸ்ஸா பகவத் ஸ்மரணம், நம்மளே எங்கேயாவது லௌகீகமா எங்கேயாவது போனா கூட அங்க யாராவது பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறவா ராதே கிருஷ்ணா அப்படின்னு வேணும் நமக்கு தோணும். ஏன் அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவா, நம்ம எங்க போனாலும் நம்மளை சுத்தி இருக்கவாளும் அப்படியே சத்சங்கமாவே வச்சுட்டுடுவான், வேற விஷயமே நம்ம கிட்ட வராதமா அப்படின்னா அப்படிலாம் ஆகும். சத்சங்கத்துல இருக்கும்போது அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா, அப்படி வச்சுட்டுருவான் பகவான். அதனால சொல்றார் காவலில் புலனை வைத்து அப்படி வச்சு என்ன பண்ணார்னா கலிதன்னை கடக்கப்பாய்ந்து கலிய அப்படி தாண்டாராம். கலினா என்னன்னா முதலே இப்ப திரும்பி திரும்பி சொல்றோமே அந்த பாப்பம் தான் கலி, பாப்ப வாசனை தான் கலி. ஏன் அஜிதேந்திரனா நம்ம இருக்கோம், அந்த பாப்பத்தினால தானே அந்த வாசனை பலத்தினால்தானே நம்மளால நம்மளோட இந்திரியங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த கலிய தன்னை கடக்க பாய்ந்து அப்படிங்கிறார், அந்த கலிய கூட கடக்க பாய்ந்து நான் எப்படி இருக்கேனா இந்த பாப்பம் சமுத்திரமா இருக்கான், அந்த சமுத்திரத்தை அப்படி கடந்துட்டாராம் ஆழ்வார். எப்படி கடந்துட்டாருன்னா சுவாமி பெரியவாச்சன பிள்ளை சொல்றார் இந்த பக்கம் இருந்தவர் அந்த பக்கம் போயிட்டாராம், ஜனங்கள்லாம் சொல்றாளாம் அப்படி எல்லாரும் பேசிக்கலாம் அவர் இங்கதான் இருந்தார் அந்த பக்கம் போயிட்டார் அப்படின்னு சொல்றாமா சொல்ற அளவுக்கு பிரபலமா அப்படி கடந்து போயிட்டாராம் இந்த பாப சாகரத்தை. இன்னொரு அர்த்தம் என்னன்னா கலி தன்னை கடக்க பாய்ந்து அப்படின்னா கலியு இப்பவுமே சத்துர்யுகம்ங்கிறது ஒரு சைக்கிள் தானே கலி, அதனால கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் திரும்பி கிருத்தயுகம் அப்படிதானே போகும். கலி தன்னை கடக்க பாய்ந்துன்னா கலிங்கிற யுகம்னு எடுத்துட்டோமானால் அதையே தாண்டினா என்ன ஆயிடுச்சுனா கிருத்தயுகத்துக்கு போயிட்டாராம், கிருத்தயுகமா ஆயிடுத்துங்கிறார் ஒரு வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. எப்படின்னா பாய்ந்து போயிட்டார், எப்படி போனார் கடக்க எப்படி கடந்தார்னா பாஞ்சு கடந்தாருங்கிற இந்த பாப்ப சாகரம் எப்படி இருக்கு, இத வத்த அடிச்சுட்டு நம்ம அக்கறைக்கு போகலாம்னா நடக்கவே நடக்காது, நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா பிராயச்சித்தம் எல்லாம் சொல்லி இருக்கு, பாப்பம் எல்லாம் போக்குறதுக்கு பிராயச்சித்தம் சொல்லி இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா மன்னியே குஞ்சர சௌச்சவத்து பாகவதம் சொல்றது, ஒரு யானையை நன்னா குழப்பாட்டிட்டு அது கொஞ்சம் அப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேச்சு தேச்சு குழப்பாட்டிட்டு அதை வச்சா அது கரைக்கு வந்து மண்ணை தூக்கி தள்ள போட்டுக்கிற மாதிரி பிராயச்சித்தம். பெரிய பாப்பம் ஒத்தமானான், ஏதோ லஞ்சம் வாங்கிட்டான் 100,000 ரூபாய் அவனுக்கு ஒரே அது துக்கமா போயிடும். முதல் வாட்டி பாப்பம் பண்ணும்போது எல்லாருக்கும் கில்ட்டியா இருக்கும், பண்ண பண்ண பழகி போயிடும் கில்ட்டு போயிடும் இல்லையா. பாப்பமே அப்படிதான், முதல் வாட்டி பண்ணும்போது அவனுக்கு ஏதோ துக்கமா இருக்கு, போய் தன் குரு கிட்ட எல்லாம் கேட்டான், தனக்கு ஒரு வாத்தியாரெல்லாம் இருப்பாள் அவளை போய் கேட்டான், அவ இந்த இந்த பாப்பத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்குன்னார், அதை எப்படி பண்ணணும்னு எல்லாம் கேட்டுண்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் பண்ணா ஒரு 10,000 ரூபாய் செலவாயிடுச்சு அதுலயே. ஆனா பாப்பம் போயிடுதான்னா போயிடுத்துட்டார், சரி போயிடுது அப்படின்ட்டு இந்த பக்கம் அந்த பிராயச்சித்தம் பண்ணிட்டு இப்படி வரான். அந்த உடனே அவனுக்கு முதல்ல என்ன தோன்றதுன்னா 100,000 ரூபாய் வாங்கி 10,000 பிராயச்சித்தம்னா அடுத்த வாட்டி 110,000 வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணி போயிடுமா.
ஏன் அப்படின்னா பாபம் போகுமே தவிர அந்த பாபத்தை பண்றதுக்கு தூண்டுறதுக்கு ஒரு வாசனை 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 சொல்லிட்டே இருக்கோமே அந்த ரூட் காஸ் போகல இல்லையா. அதனால இங்க சொல்றார் இப்ப என்னைக்கு நான் பிராய்ச்சனம் பண்ணி என்னைக்கு தாண்டது ஆழ்வார் சொன்னார் அதெல்லாம் முடியாது. திருவடி சமுத்திர தரணம் பண்ணினார் போலே இவர் பாப சமுத்திரத்தை கடக்க வல்லவரானார் அப்படின்னுட்டார். என்ன அப்படின்னா எப்படி ஹனுமான் ஒரு காவு தாவி இந்த லவண சமுத்திரத்தை அப்படி தாண்டி சுந்தரகாண்டத்துல அப்படி தாண்டார் இல்லையா அப்படி தாண்டி போயிட்டாரோ ஆழ்வார் பாப சமுத்திரத்தை அப்படி தாண்டி போயிட்டாராம். அந்த லவண சமுத்திரமாவது சதயோஜன விஸ்தீர்ணம்னு ஒரு லிமிட் இருக்கு. இந்த பாப சமுத்திரம் எப்படி இருக்குன்னா லிமிட்டே தெரியாது. எல்லையே தெரியாம இருக்கக்கூடிய அந்த பாப சமுத்திரத்தை இவர் திருநாமம் சொல்லி எப்படி போயிட்டாரா கடந்து போயிட்டாராம் இப்படி பாஞ்சு போயிட்டாராம். அத சொல்றார் கவிதன்னை கடக்க பாய்ந்து என்னன்னா நீ பகவன் நாமா சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் ஆனால் குருநாதரை நம்ம ஆசிரிச்சிட்டோம் ஆனால் நம்ம பண்ண பாபமோ புண்ணியமோ பாஸ்ட் கர்மாவோ தே ஆல் பிகம் இர்ரெலவென்ட் அர்த்தம். அதுக்கும் இனிமேல் தே டோன்ட் கைட் அவர் லைஃப். எல்லாருக்கும் கர்மா தான், அவன் பண்ண கர்மா அதனால அவனுக்கு நடந்தது, அவன் பண்ண கர்மா நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனா யாரு குருநாதர் கிட்ட வந்துட்டோமோ, யாரு ஆச்சாரியன் திருவடியை ஆசிரிச்சிருக்கோமோ, யார் வாக்குல பகவன் நாமா இருக்கோ, அவளுக்கு கர்மான்றது கிடையாது. கர்மா பிகம் இர்ரெலவென்ட். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் என்ன அப்படின்னா குருநாதர் கிருப்பை. அவர் எங்க வைக்கிறாரோ குருநாதர் கிருப்பை, எங்க நம்மளை வைக்கலையோ குருநாதர் கிருப்பை, என்ன கொடுக்கிறாரோ குருநாதர் கிருப்பை, என்ன கொடுக்கலையோ குருநாதர் கிருப்பை அப்படின்னு யாராவது குருநாதர் வந்ததுக்கு அப்புறமா நான் பண்ண பாப்போம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம குருநாதர் சொல்லுவார் அதை விட ஒரு பெரிய இன்சல்ட் குரு கிருப்பைக்கோ நாம கிருப்பைக்கோ வேற எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு அப்படி கூட வரணும் வந்தாச்சு நாமம் இருக்கு அப்படின்னு அப்பேற்பட்ட காவலில் புலனை வைத்து கரித்தன்னை கடக்க பாய்ந்து அப்படிங்கிற பரியந்தம் இந்த பாசுரங்கள்லாம் அப்படிதான் அனுபவிச்சிருக்கா ஆச்சாரியாங்கிறதுனால நமக்கு இது வந்து காலக்ஷேபம் தான் இதுக்கெல்லாம் பேரு. காலக்ஷேபம்னா என்ன அப்படின்னா எப்ப நமக்கு சத்சங்கம் கிடைச்சுடுத்தோ, எப்ப குருநாதர் கிடைச்சிட்டாரோ, எப்ப நாமம் கிடைச்சிடுத்தோ, இனிமேல் நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது என்னன்னா டைம் பாஸ் தான் இல்லையா. நம்ம சத்சங்கத்துல ஒரு பக்தர் அழகா சொல்லுவார் எப்பவுமே லாஸ்ட் சாப்டர் இஸ் டேக்கன் கேர் அப்படின்னு. ஏன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாவல் படிக்கணும்னு ஆரம்பிக்கும் போது கடைசி சாப்டர் போய் முதல்ல படிச்சு ஹீரோக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கப்புறம் நாவல் படிக்கிறது ஈஸியா போயிடும், டென்ஷனே இல்லாம படிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு என்னன்னா நமக்கு முடிவுல என்ன பகவான் கிட்டதான் போக போறோம், ஏன்னா ஆச்சாரம் கிட்ட வந்தாச்சு வரைக்கும் போக போறோம், அங்கதான் போக போறோம், அது முடிவாயிடுது. இப்ப வாழற வரைக்கும் என்ன பண்றது மரணாந்தம் துஜீவிதம் அப்படின்னா ஆமா வாழ்ந்துதான் ஆனோம், உயிர் போற வரைக்கும் வாழ்ந்துதான் ஆனோம். ஆனா அது எப்படி வாழணும்னா சந்தோஷமா பகவான் நாம சொல்லிண்டு சத்சங்கம் பண்ணிண்டு இல்லையா. அப்ப இந்த ஆழ்வார் அனுபவம் நமக்கு இது காலக்ஷேபமா இருக்கிறதுனால நம்ம அதை யதாசக்தி எப்படி முடியுமோ அப்படி அனுபவிச்சுட்டே போவோம் குருநாதர் கிருப்பையாலன்னு சொல்லி ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்கநாதா. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்ய சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாய இதி சமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.